பெரிய சைக்கோ. என்ன விட்டு நான் உன்ன லவ் பண்ணவே இல்லடி. பார்க்கும்போது தூவாய் தோன்றும் திடீரால் குத்துதே என் காதல் என் உயிரை உதைக்குதே. மயல் காற்றில் பறவை போலே இதயமானதே ஓயாமல் கனவு வழியிலே ஒற்றை சொல்லை நீ பேசவா. உயிர் இருக்க கூடாதுடா. Boys, let's get him. அவங்க அப்பா கூட வந்திருக்காரு. பெரிய சண்டை நடக்குது இங்க. சொல்லிட்டானா சொல்லிட்டானா? அவ ஒரு முரட்டு இடியன். அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ எங்க இருக்காத, உடனே கிளம்பி வா. ஓகே மாயா, நான் இப்பவே கிளம்புறேன், உடனே வந்துடுறேன். சரியா? ஏய் போறியா? ஏய் அவகிட்ட அப்படிதான் சொல்லுவேன், அதுக்காக போயிடுவானா? சொல்றதை
இடையில நீ யாரா? ப்ராப்ளம் எனக்கு அவளுக்குதான். டேய் அவ என் பொண்ணுடா. சோ வாட்? என்ன நடந்து படுத்து. பெரிய இவன் நடப்பா உனக்கு. டேய் ஆஷ். ஓ வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர்? ரைட். சண்டப்படுவாங்க என்ன சார் உங்க ப்ராப்ளம் என்ன அது ஒரு கடை அவதான் ப்ராப்ளம் அவனே ஏதோ பெரிய ப்ராப்ளம்ல இருக்க மாதிரி இருக்கு நீங்க அவன ப்ராப்ளம்ன்றீங்க என்ன அவன் ப்ராப்ளம் ஹலோ நியாயமா உங்க அலத்துக்கு உள்ள வைக்கணும் நம்ம ஊர் ஆளுங்கிறது ஆளு கேக்குறேன் சொல்லு உன் ப்ராப்ளம் என் ப்ராப்ளம் தெரியுமா உங்களுக்கு லவ் லவ் தான் என் ப்ராப்ளம் லவ்ல ப்ராப்ளம்ஸ் இருக்கா எனக்கு தெரியும் ஆனா லவ்வே ப்ராப்ளமா நீதானே வரைஞ்சது நல்லாவே இருக்கு நீ வரைஞ்ச படம் வெரி குட் என் படத்தை எதுக்காக வரைஞ்ச சொல்லு ஐ லவ் யூ டீச்சர் ஹாய் பாக்க வெரி குட் அதுக்கப்புறம் நோ 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 இங்க இருந்து சொல்ல மாட்டேன் நோ வேற எங்க இருந்து சொல்ல போற இங்க இருந்து சொல்ல போறேன் எனக்கு அப்ப 16 வயசு இருக்கும் அந்த பொண்ணு பேரு சமந்தா. Hey, did you hear what they're saying? They always keep saying that. I don't know why they are like that. Say something else. Ram, I love you. What? Really? Hey, did you hear that? Really? No, 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 no. இங்க இருந்து சொல்ல மாட்டேன் கியூட் லவ் ஸ்டோரி நான் கேக்குறேன் அஞ்சு வயசுல நீ டீச்சருக்கு ஐ லவ் யூ சொல்லிருக்க 16 வயசுல ஒரு பொண்ணோட ஐ லவ் யூ சொல்லிருக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு சொல்டா முடியாது சொல்ல மாட்டேன் ஸ்வீட் 16 நீங்க கேக்குறது என்ன அவ சொல்ற பதில் என்ன அவ ப்ராப்ளத்தை டைவர்ட் பண்றான் கியூ ப்ராப்ளத்தை நான் டைவர்ட் பண்ணல கியூ ப்ராப்ளத்தை தலையிடாதீங்க சொல்றேன் ஏய் கூல் இட் गाइस ஆக்சுவலி உங்களுக்கு இந்த ப்ராப்ளத்துக்கு சம்பந்தம் இல்ல இவர எங்க வந்து பேசல அதுக்கு இல்ல நான் கேக்குறேன் ப்ளீஸ் அவங்க சொல்ற எல்லாரும் கேட்போம் ப்ளீஸ் Hey guys, do you understand anything? Well, I'm trying to. No. Oh, I'm trying to. நான் இங்க சொல்ல. Hold on, hold on. நீ அங்க இருந்து இங்க இருந்தெல்லாம் கதை சொல்லாத. இந்த பொண்ணுக்கு உனக்கு எப்ப லவ் ஸ்டார்ட் ஆச்சு அங்க இருந்து சொல்ல. இவ பேரு ஜானு. இவ மேல எனக்கு காதல் வந்தது எதனால தெரியுமா? Rest of my life. Rest of my life. காலம் பூரா உன் கூட வாழணும்னு ஆசைப்படுறேன். Will you accept me? நீ சொல்லு 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 சீக்கிரம் சொல்லு. இந்த பொண்ணுங்களை பத்தி இல்ல
எனக்கு தேவையான அந்த ஒரு பொண்ணு பத்தி. உனக்கு அந்த பொண்ணு தான் தேவனா? லெட் அஸ் ஸ்டார்ட் சார். வாவ்! எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சோ நைஸ் நோ. யாரு சஞ்சயா? சஞ்சயா சும்மா ரெடி ரொமான்ஸா? இதெல்லாம் எனக்கு எப்ப நடக்கும்? நான் ஒருத்தனுக்கு ஐ லவ் யூ சொல்லுவேனா இல்ல அவனுக்கு முதல்ல ஐ லவ் யூ சொல்லுவேனா? நான் அவனுக்கு மயங்குவேனா இல்ல அவன் கிட்ட மயங்குவேனா? எப்படி இதெல்லாம் இதெல்லாம் நடக்கணும்னா முதல்ல அங்க பாரு. பாய்ஸ் 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 அசுத்தரானுங்களே. அவனுங்களை ஒருத்தனை செலக்ட் பண்ணிக்கோ, மத்ததெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடந்து முடிஞ்சிடும். ஐயோ இவ்வளவு அழகா இருக்கு, அண்ணா சிவா 2 இயர்ஸ் கேர்ள்ஸ் காலேஜ்ல வேஸ்ட் பண்ணிட்டு amazing line joke. Line yeah. joke. Yes, sir, Santosh. Santosh, 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 Santosh. Hi, I'm Santosh. Hi, I'm Janu. எனக்கு line joke ரொம்ப பிடிக்கும். Oh, okay. என்ன joke சொன்னீங்க? சிங்கம் யானை joke, சிங்கம் புலி joke, சிங்கம் நரி joke. சிங்கம் எருமோ சேர்ந்த joke. சிங்கம் எரும joke. Yeah. நான் இதுக்கு கேட்டது இல்ல. கேட்டது இல்லையா? நான் சொல்லட்டுமா? Please, please, please சொல்லுங்க. ஒரு எறும்பு காட்டுக்கு போய் சிங்கத்துக்கிட்ட propose பண்ணுச்சு. எப்படி தெரியுமா? சிங்கம் நீங்க நான் மீட்டிங்க. நீ என்ன உன் சைஸ் என்ன? நீ வந்து எனக்கு ப்ரொபோஸ் பண்றியா? அதுக்கு அந்த எறும்பு என் சைஸ பாக்கறே என் கான்பிடன்ஸ பாரு அப்படின்னு சொல்லிச்சு. என்ன உன் கான்பிடன்ஸ்? அதுக்கு அந்த எறும்பு நான் வால் இப்ப கடிக்க முடியும், நீ ஏன் இப்ப கடிக்க முடியுமான்னு கேட்டுச்சான். இந்த மாதிரி ஜோக்ஸ் என்கிட்ட நிறைய தெரியுமா? I'm Janu. Hi, I'm Rajesh. You're a golf player, huh? Yes. I'm a golf player. இது வொர்க் அவுட் ஆறமா தெரியலடா. நோ நோ நம்பிக்கை வேணுடா. எவ்வளவு நாளைக்கு தான் தருது? அந்த பொண்ணு கிடைக்கிற வரைக்கும் உனக்கு என்னடா ஆச்சு? என்ன ரஜேஷ் மெசேஜ் என்ன பேர் கால் அடிச்சு சண்டே இப்ப வரேன் வெயிட் பண்ணு. ரிப்ளை ரிப்ளை ஃபோ சேம் கேர் அனுப்பு. இருக்கடா பாஸ் மிஸ் ஆயிச்சா? பில் கட்டணுமா? இது பில் ப்ராப்ளம் இல்ல, பில் ப்ராப்ளம். வாய் மச்சான் உனக்கு. இந்த சிட்ல இருந்து ஒரு சிட் எடுங்க ப்ளீஸ். என்ன இது? லேட் ஆகும், சீக்கிரம் எடுக்க சொல்லடி. சீக்கிரமா எடுங்க சார். ஹே, வேண்டுதல் எதுவும் இல்லாம கடவுளுக்கு தேங்காய் உடைக்கிற மாதிரி இருக்கு. அதனால இந்த சீட்ல என்ன இருக்குன்னு சொல்லு, ரிசல்ட் உடனே சொல்லு. ஓ, உங்களுக்கு விஷயமே புரியல. இது என் ஃப்ரெண்ட் ஜானு. மூணு பசங்களுக்கு நூல் விட்டுருக்கா. மூணு பாய்ஸ்கா? இவளுக்கு மூணு பேரையும் பிடிச்சிருக்கு. இது அவர்தல உனக்கு ஒர்க் அவுட் ஆகாது மச்சான். வா கிளம்பு கிளம்பு. போலாம் போலாம். இருங்க இருங்க. சரி, ப்ராப்ளம் என்னடா? ப்ராப்ளம் என்னன்னா மூணு பேரும் செம்மையா இருப்பாங்க. அவனுங்கள யார செலக்ட் பண்றதுன்னு தான் திண்டாடிட்டு இருக்கா. இந்த மூணு சீட்ல ஒண்ணு எடுங்க, அவ லைஃப் செட்டில் ஆயிடும். ரொம்ப வித்தியாசமா தான் இருக்கு. ஓகே ஓகே, இப்ப என்ன செய்யணும்? இந்த சீட்ல இருந்து ஒரு சீட் எடுங்க, அவ்வளவுதான். கோல்டன் ஹேண்ட் என் கையால எடுத்தா லைஃப் செட்டில் ஆன மாதிரி தான். One minute. Hey. Zoom, 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 zoom.
ராஜேஷ் மகேஷ் சந்தோஷ் இந்த கேம்ல நான் கூட ஜாயின் பண்றேன் ஹூ இஸ் இட் டோன்ட் வரி உனக்கு ஒரு கிரேட் லவர் கிடைப்பா கைஸ் நானே எழுதி நானே எடுத்தா அதோட நல்லா இருக்காது வாங்க கொண்டு And the world's luckiest lover is. Hey, Bangadi, bola. Come. Hey, Janu. Apna mana pirche? Kyaar pere irgan pare? Hadu variko? Kya manse unakda? Ulla, ulla la, nila kutali niye. Yeni min kangal vete me hindraye. La la, la la la, uye ka chadi nare. Romiana many carry Madalina, now it's lucky booty like a Ronasona, oh yeah. Love it, love it. Moniani and shiny Shasalina, Willy 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 Will Will Metsana, oh yeah. Mamma, mamma, move it, move it. Soon enough, Maravik, Maravik, look it up. Fanagik, Fanagik, check it up. What a freak, uh-huh. உன்னை பார்க்க எங்கும் நட்டேன் போக்கின்றாயே
சிகரெட் பிடிக்க போறேன்னு உண்மையா சொல்ல இல்ல மாமா. என்னது சிகரெட்டா? அந்த பழக்கத்தை அவர் விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. மாமாவோட நல்லதுக்கு தான் சொல்லுவான் ரொம்ப தேங்க்ஸ். அம்மா நீ ஏதோ ஒரு பொண்ணு லவ் பண்றியமே போய் அந்த என்ன மாத்தி வைக்க பாக்குறியா? சிகரெட் எங்கடா இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க, ஒரு வேலை இருக்கு. என்ன செய்யறது? You say you were in the office yesterday. No, go back to your office and attend the stupid meeting. Oh, hey, what did you hear this way? Oh my God, you don't love me anymore. Just get out of my sight. இன்னும் என்னடி யோசனை பண்ணிட்டு இருக்க? ஓபன் பண்ணா? இப்ப நீ ஓபன் பண்ணலாம் வேணாம டிசைட் பண்ணலாம். இது ரெண்டுல ஒன்னு தடு. ஓபன் இட். ஓபன் இட். ஓபன் இட. ஹாய் ஜான். பாத்தியா, அதுல என் பேர் இருக்கா? என் லவ் ஸ்டோரியில வில்லனே இல்ல நினைச்சா வந்துட்டோம். சாக்லேட் ஹலோ. ஹே மை டியர் ஜான், சீட்ல என் பேர் இருக்கா? ஹாய், உனக்கு பயம்? எனக்கு என்ன பயம்? ஒருவேளை அவங்க பேர் இருந்துச்சுன்னா உனக்கு பயம். என்ன? லவ் ஸ்டோரி.
Thank you. Go. Papi, kai odriya. Avala correct panna poriya. Try pandra. I wish all the best. Thank you. This is getting Ajay. Daddy, onniyo papiyo namme inda function oda porpella oppadichirukanga. Particularly strangers yaro ulle varama paathukko, okay? Okay. Nothing. 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 I'll tell you later. Hey. Hey. Oh. Listen. Inge em parents odiya wedding anniversary nadandirukku. In disturb panna. Wo parents ah. No both. Nalla da. Poi wish pannittu varunga. No. I will take Hello, you. Hello. Congratulations. Thank you. Congratulations, auntie. Thank you so much. Me. I'm Ram. Yeah, friend Ram. Oh, okay. Uncle. உங்களது லவ் மேரேஜா அரேஞ்ச்ட் மேரேஜா அரேஞ்ச்ட் மேரேஜா நோ 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 பியூர் லவ் மேரேஜ் ஸ்ட்ராங் அண்ட் லாங் லவ் ஸ்டோரி ஆக்சுவலா இவங்க லவ் ஸ்டோரியை பார்த்து தான் எனக்கு லவ் மேல ஒரு மரியாதை வந்தது தி ஃபர்ஸ்ட் எபிசோட் ஆஃப் லவ் கேக்கறமே நீங்க சார் 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 ஒரு தடவை தி ஃபர்ஸ்ட் எபிசோட் சொல்லுங்க பப்பி இப்ப எதுக்கு அதெல்லாம் ஞாபகம் படுத்துறீங்க சொல்லுங்க மேடம் ப்ளீஸ் ஆண்டி பப்பி கேக்குறார்ல இரு கேக்கு ஓகே லிசன் சொல்லுங்க சொல்லுங்க இவங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போயிருந்தேன் ஓகே அவ ஸ்மைல பார்த்த உடனே என் மனச பறி கொடுத்துட்டேன் நான் ஏதோ பேசி சமாளிச்சு நானும் உள்ள போயிட்டேன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க என்ன பார்த்தோம் எல்லாம் சிரிச்சிட்டாங்க என்னடான்னு பார்த்தா நான் உள்ள போனது கிச்சனுக்கு அவங்கள பார்த்த உடனே ஒரு சின்ன பேப்பர்ல ஐ லவ் யூ எழுதி அங்க இருக்கிற அரிசியில பல வச்சுட்டு தூரத்துல இருந்து அப்சர்வ் பண்ணி ஷாக் ஆயிட்டேன் எதுக்கு அங்க ஏன்னா அவ வந்து அந்த பேப்பர் எடுத்து படிக்கிறதுக்குள்ள சமையல் பண்ண வந்து அவங்க அம்மா எடுத்து படிச்சாங்க அப்புறம் கல்யாணம் ஆச்சு கல்யாணம் ஆகி 25 வருஷம் உங்க லவ் ஸ்டோரி பிகினிங் அதிருது ஓகே அங்கிள் ஆண்டி கிட்ட இன்னைக்கு உங்க லவ் எப்படி சொன்னீங்க அந்த சீட்ல என் பேர் இருந்தாலும் இல்லாம போனாலும் நீ தானே முடிவு பண்ணிட்ட அது வரைக்கும் செம்ம கெட்ஸ் ஃபண்டாஸ்டிக் கெட்ஸ் அது வெங்காயம் அது இன்னைக்கு இவனோட கெட்ஸ் தானே பார்த்த பப்பி நாளைக்கு ஏன் கெட்ஸோட பவர் என்னன்னு அவனுக்கு காட்டுறேன் பாரு வெயிட் ஏன் கெட்ஸோட பவர் என்னன்னு அவனுக்கு ஹாய் ஜான் என்ன பப்பி என்ன இங்க வந்திருக்கீங்க உனக்கு வார்னிங் கொடுக்க வந்திருக்காங்க ஐம் சீரியஸ் ஏய் அதெல்லாம் போகாம கொடுத்துக்கலாம் வா இது பாரு இது புது பெயிண்டிங் இன்னைக்கு தான் வரைஞ்சேன் எப்படி இருக்கு பியூட்டிஃபுல் ஆனா நீ பண்றத பிடிக்கல ஏன் என்னாச்சு என்ன என்ன நீ பின்னாடி சுத்து சுத்து லவ் பண்றதுக்காக தான் பாயிண்ட் தரமா என்ன பத்தி என்ன தெரியும் லவ் பண்றது என்ன என்ன தெரியும் கோல்ஃப் விளையாடுவியா கோல்ஃபா கிரிக்கெட் 2020 டெஸ்டினா கூட பிடிக்காது சிங்கம் ஜோக் சொல்ல தெரியுமா உனக்கு சிங்கம் ஜோக்கா கப்பி சிக்ஸ் கூட இல்ல மண்ணங்கட்டி எதுக்காக நான் உன்ன லவ் பண்ணணும் கிராஃபிட்டி எனக்கு கிராஃபிட்டி தெரியும்ல அதுக்கு பப்பி கிராஃபிட்டினா கிரேட்டா இந்தியாவுல என்ன எழுதினாலும் என்ன கிருக்குனாலும் ஒன்னும் செய்ய மாட்டானுங்க ஆனா ஆட்சியில இருந்தா உளுத்திக்கு போடுவோம் கிராஃபிட்டி பெரிய கிரைம் தெரியுமா கிரைமா ஃபன் ஃபன்னா கிரைமா ஐயோ ஐயோ போலீஸ் வந்துருச்சு பாபா ஓடி போயிடலாம் பாபா
Who the hell are you? எல்லாம் ஒண்ணுதான் எனக்கு அப்பாத்து கோல்ஃப் தெரியுமா ஜோக் சொல்லுவியாங்கிறது இல்ல உனக்கு ஃபைட் தெரியுமா ஃபைட்டா எனக்கு ஃபைட் யூ இதுக்கு நீ ஃபைட் பண்ணுவியா சிறுத்தை புலிக்கு ஃபைட் தெரியுமாவா இப்படி கீழ போடுறேன் நாளைக்கு கூட பார்ட்டிக்கு வரணும் சிங்கம்
ஜோக் இல்ல நிஜத்திலே இருக்கு பாரு பயப்படாத நான் பாத்துட்டேன் எனக்கு பயமா ஒண்ணுமே இல்ல ஓடுங்க எனக்கு சிக்கும் ஜோக் வேணும் எலி ஜோக் What kind of lobster it is? I am asking what kind of lobster it is? Huh? True love story. What true love story? அது ஏதோ சின்ன போடு. தெரியாம சிக்கு ஜோக் கட்ட திக்கு திக்கிட்டு குட்டி போடுறியா? என்ன குடுத்து சாவணும் ஆசையா இருக்கு. அதுக்காக சாவ காட்டிடுவியா? நான் சாவ பார்த்தேன். நான் சிங்கத்தை பார்த்தேன். நஜமான சிங்கத்தை பார்த்த பாப்பி என்ன கண்ணாவி இது அவன் செத்து போறது கூட தெரியாம ராம் 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 நான் நஜமான சிங்கத்தை பார்த்தேரா தெரியும் ஓ காட் மை காட் யுவர் லைன் இவ்ளோ இவ்ளோ கிட்ட இந்த டிஸ்டன்ஸ்ல ஐ டு ஐ பார்த்த ரியலி ஓ மை காட் Hello? Hey, singer the party? Real life. Ram Kapacha. Wow. The singer the party. Nanda say panga. Nani mangide nara alavi solapara. What a beautiful day. Your life la mari oru naal kuda ivlo santoshama irundhilla. Sari. Nichayama. Sari. Camera thodara. And the cheat on peri irundhala sari illa nalla sari. Enikku oru pidichirukku. I love you. கொஞ்ச காலம் தான் முடியும் என்ன பேசுற நீ கொஞ்ச நாளைக்கு தான் லவ் பண்ணுவியா ஏண்டா இந்த கதையில அந்த பொண்ணு தான் ப்ராப்ளமா இருப்பா நான் நினைச்சா ஆக்சுவல் ப்ராப்ளம் நீ தான் போல இருக்க இப்ப தெரியுதா அவ கேரக்டர் நீட்டு நிறைய இருக்கு அவளை பத்தி அவ என்ன நடிச்சிட்டு இருக்கா தெரியுமா ஆமா எனக்கு என்ன குறைச்சல் I'm the world's greatest lover என்ன பத்தி எனக்கு இருக்கிற ஃபீலிங் இதுதான் போதுமா கொஞ்ச நாளைக்கு தான் லவ் பண்ணுவானா ஆனா இவன் தான் வேர்ல்ட்ஸ் கிரேட்டஸ்ட் லவரா ஓகே இவன் இவ்வளவு கேடி தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்கிட்ட எஸ்கேப் ஆக முடியாது ஹலோ மிஸ்டர் கிரேட் லவர் சொல்லு உன் கிரேட் லவ் ஸ்டோரிய கேப்போ அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன திட்டாங்க எதுக்குடா உண்மையை சொன்னேன் சிங்கத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்ட அந்த பொண்ணு உன்னை பார்த்தோன்னே பயப்படுற மாதிரி பண்ணிட்டியடா எப்படி லவ் பண்ண அந்த பொண்ணு உன்ன கண்டிப்பா லவ் பண்ண மாட்டேன் போடா லவ் பண்ணுவியான்னு கேட்டா ஏழு ஜென்மத்துக்கு லவ் பண்ணுவேன்னு சொல்லணும்டா உங்களுக்கு அதான்டா பிடிக்கும் என் ஃபிகரா தான் இருக்கும் இப்ப பாரு எப்படி மெயின்டைன் பண்றேன்னு ஹே ஹாய் மை டார்லிங் இப்பதான் ஆபீஸ் வந்தேன் நீ எங்க இருக்க நான் இங்க விக்டோரியா ஹாஸ்பிடல்ல ஒரு குழந்தைக்கு பிளட் கொடுக்கணும்னு சொன்னாங்க அதான் வந்தேன் நைஸ் அந்த பாப்பா பேர் என்ன தெரியுமா என்ன மாயா மாயா அடிங்க சோ ஸ்வீட் ஆஃப் யூ ஹே ஐ லவ் யூ ஹே ஐ லவ் யூ டு ஊசி எடுக்கிறாங்க கொஞ்சம் வீக்கா இருக்கேன் நான் வீக்கெண்ட் போன் பண்றேன் பாய் பாய் ஏய் தட்ஸ் இட் லவ்னால நாலு போய் மூணு எஸ்எம்எஸ் ரெண்டு மொக்க ஜோக்கு ஒரு ஃபிளார்ரா என்னால அப்படி லவ் பண்ண முடியாது அப்புறம் உண்மையை சொல்லிதான் லவ் பண்ணுவேன் ஏய் எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க நான் போய் இப்படி ஒருத்த கிட்ட மாட்டிக்கிட்டேனே ஏய் ஜனு
ஹே ஜானு, நேத்து உனக்கு அவ்வளவு மெசேஜ் அனுப்பிச்சா இன்ன வரைக்கும் ஒரு ரிப்ளை கூட அனுப்பல நீ. கொஞ்சம் டென்ஷன்ல இருக்கேன், கெட் டாக் டு யூ லேட்டர். ஓகே, டென்ஷன் ரிலீஃப்க்கு ஒரு புது லைன் ஜோக் சொல்றேன். ஓகேவா? வர வர அப்புறமா. ஹே ஜானு. ஹே, ஹேவ் யூ சீன் ஜான் எனிவே? Who are you? Now அவளோட பாய்ஃப்ரெண்ட். பாய்ஃப்ரெண்ட்? ஐயோ, பாய்ஃப்ரெண்ட் சொல்லிட்டானே. Have you seen her? Hey, yaar ava? Adhu sir, nee yaaru? Hey, chutti guy. Hey, Ram, what's up? Hey, hi. Hi. How are you? Hello. Hello. I know, I know. Iba. Hey, Silk. Hi. Yaara theriyirukka? Amma, Janu indha pakkam vandhaalama. Enga pona? Janu va. Padha inga irundale. Padha inga irundha. Appo enga pona? ஜானு, ஹாய். ஹாய், ஹவ் ஆர் யூ? ஐம் ஃபைன். ஐம் லைக் லுக்கிங் ஃபார் தி இவ்வளவு நேரம் உனக்காக தான் தேடிட்டு இருந்தேன். எங்க போன? இவ்வளவு தனிய கூட்டிட்டு போய் காட்டுல சிங்கத்தை காட்டினியாமே. வயல்லவா ராம், நீ சொல்லு, முதல்ல நீ ப்ரோபோஸ் பண்ணியா இல்ல அவ ப்ரோபோஸ் பண்ணாலா? நீ ஐ லவ் யூ சொன்னியா, அவ சொன்னாலா? ஃபர்ஸ்ட் அவ தான் ப்ரோபோஸ் பண்ணா. ஹேய், நான் அப்பவே சொன்னா அவ தான் ப்ரோபோஸ் பண்ணப்பா, எனக்கு தெரியும். சரி, நீ என்ன சொன்ன? வேல சொல்லிப்பாரு, ரெஸ்ட் ஆஃப் மை லைஃப் வாழ்ந்தா உன் கூட தானே சொல்லிருப்பாரு. நோ 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 நோ, என்னால வாழ்க்கை முழுக்க என்ன ராம் வெளியே போலாமா? ஓ ஷூர், என்ஜாய். ஹே, அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அட்வைஸ் சார், ஐ மிஸ் சார். மீ டூ. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. உனக்கு கிராஃபிட்டினா ரொம்ப பிடிக்குமா? என்ன அப்படி கேட்ட? எனக்கு உயிர். என்ன யோசிக்கிற? ஃபியூச்சர்டா. எவ்வளவு நாளாச்சு பெயிண்ட் பண்ண? எவ்வளவு லிட்டர்ஸ் பெயிண்ட் ஆச்சு? எவ்வளவு உயரத்துல வரைஞ்சீங்க? எத்தனை பேர் வரைஞ்சீங்க? ஒருத்தர் தான் வரைஞ்சீங்களா? இத பார்த்தா உனக்கு இதான தோணுது? எனக்கு என்ன தோணுது தெரியுமா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு மனித முகத்தை வரைஞ்சிருக்கேன். ஐ அம் சோ ஹாப்பி. மனுஷங்களோட முகம் உனக்கு பிடிக்காதா? அதுல ஒரு நெஜம் இருக்காது, கரெக்ட் தானே? ஆனா என் முகம் மட்டும் உனக்கு எதுக்கு பிடிச்சது? உன்ன முத முதல்ல பாத்தன் பாத்தியா, அப்ப அந்த கண்ணுல ஒரு சந்தோஷம், ஒரு ஃப்ரெஷ்னஸ், ஒரு அப்பாவித்தனம், இது எல்லாத்துலயுமே ஒரு நெஜம் இருந்தது. உனக்கு லவ் பண்ண பிடிக்கும், எனக்கு லவ் பண்ண ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால தான் உன்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா கொஞ்ச நாள் தான் லவ் பண்ணுன்னு சொன்ன. ஆமா, அதுக்கப்புறம் பிரிஞ்சு போயிடணும்னு தோணும். அப்படி தோணுச்சுனா பிரிஞ்சு போயிடுவோம். பிரிஞ்சு போற வரைக்கும் சந்தோஷமா லவ் பண்ணுவோம். நானா கிடைச்ச? கண்டிப்பா பிரிஞ்சு போயிடுவோமா? நம்ப மாட்டியா? வா. ஐயோ கடவுளே, இன்னும் என்னெல்லாம் ஷாக் இருக்கும். ஹாய் மது. கம். வாட் தி ஹெல் ஆர் யூ டுயிங் ஓவர் ஹியர்? ஜானு, என் கேர்ள் ஃபிரண்ட். ஜானு, ஷீ இஸ் மது, மை எக்ஸ். எவ்ளோ திமுறடா உங்க கேர்ள் ஃபிரண்ட் எங்கிட்டே கூட்டு வந்திருக்க? கொஞ்ச காலம் தான் லவ் பண்ணுவேன் நம்ப மாட்டேங்கிற, நீயா சொல்லுவா கூட்டு வந்த? யாராச்சும் இப்படி கூட்டு வருவாங்களா? நீ இப்படி வருத்தப்படக்கூடாதுன்னா நான் கூட்டு வந்திருக்கேன். என்ன லவ்டா உனது? இந்த காதல் கொண்டு வந்து இந்த மியூசிக்ல வைக்கணும். இவன் யா லவ் பண்ற? கண்டிப்பா லவ் பண்ணுவேன். அது வரைக்கும் அவனை விட மாட்டான், உன்னாலயும் விலக்கி போட முடியாது. அப்படிப்பட்டது அவனோட லவ். எந்த அளவுக்கு இருக்கும்னா, பூமியில இது வரைக்கும் பண்ண காதல் எல்லாத்தையும் விட மேல. அவன் பிரிஞ்சு போனாலும் அப்படித்தான், வேற யாரோடையும் கம்பேர் பண்ண முடியாது. காரணம் சொல்லி கொடூரமா விலக்கி போயிடுவான். ஜானு, உன்னை பார்த்தா எனக்கு ஜெலஸா இருக்கு. அவனுடைய அன்பும் உனக்கு கிடைச்சிருக்கு, அதே சமயம் உன்னை நினைச்சா பாவமாவும் இருக்கு. என்ன மாதிரியே எப்ப நீயும் ஏமாற போறியோன்னு.
Hey Madhu. You get lost. இன்னொரு வாட்டி என் கண்ணில் பட்ட சாவடிச்சிருவேன். Come, let's go. Hey, என்ன யோசிக்கிறாய்? Cool. எதுக்கு நீ அந்த பொண்ணை விட்டு பிரிஞ்சு வந்துட்ட? எதுக்குன்னா ரொம்ப நாள் லவ் பண்ணிட்டல்ல அதுக்கு தான். ரொம்ப நாளா லவ் பண்றேன்னு யாராவது பிரிஞ்சு போவாங்களா? இன்னும் நம்பிக்கை இல்லல்ல? வா. நான் காரணம் இல்லாம எந்த பொண்ணுங்களையுமே பிரிஞ்சு போல ஞாபகம் வச்சுக்கோ. பொண்ணுங்களா? நான் லவ் பண்ண பொண்ணுங்களை சொல்றேன். சின்ன வயசுல மீனாட்சி டீச்சர்ல இருந்து இப்ப மது வரைக்கும் 9 லவ் ஸ்டோரிஸ். நீ நம்பர் 10 அம்மா ராமன் வருவான்னு நினைச்சா கிருஷ்ணன் கிட்ட மாட்டிக்கிட்ட பப்பி. ஐ ஹேட் திஸ் லவ் ஸ்டோரி மா. அந்த சினிமாவை அப்புறம் பாக்கலாம், இந்த சினிமாவை இப்ப பாரு. இந்த மாதிரி நீ எப்போது பண்ணிருக்கியா? ஆனா நாம இன்னும் ஃப்ரெஷ் தான். பாக்கிறதுக்கு நல்லா மாடர்னா தான் இருக்க, ஆனா மைண்ட் இவ்வளவு லோக்கலா இருக்கு. எதுக்கு ராம் இத்தனை பொண்ணுங்களை லவ் பண்ண? என்ன என்ன லவ் இல்லாம இருக்க முடியாது? ஒரு லவ் ஸ்டோரிஸ்லயே பெஸ்ட் யாரும் இல்லையா? ஏன் இல்ல? யாரு? நான் தான். என் லவ் ஸ்டோரியில பெஸ்ட் நான் தான். அந்த ஆறாவது பொண்ணை விட்டு ஏன் பிரிஞ்ச? இருக்கி தேனோ ஐ லவ் யூ சொல்லணும்னா அதான் பிரிஞ்சிட்டேன். ஐ லவ் யூ கேவா. ஐயோ 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 கடவுளே, காதல கொடுக்க சொன்ன கஷ்டத்தை கொடுத்துட்டே. வாவ் சிக்ஸர். ராத்திரி எல்லாம் தூங்கவே இல்ல. ஐ லவ் யூ சொல்ல சொல்லத்துக்கு யாராவது பிரிஞ்சு போவாங்களா? ஐ லவ் யூ சொல்லிட்டே இருந்தா வாழ்க்கை முழுக்க ஒன்னா வாழணும்னு தோணும். ஐ லவ் யூ அதான் அர்த்தம். வாழ்க்கைக்கு தேவையான அவ்வளவு லவ் ஐ லவ் யூங்கிற மூணு வார்த்தையால கொடுக்க முடியாது. அதான் ஐ லவ் யூங்கிற வார்த்தை மேலே எனக்கு நம்பிக்கை கிடையாது. இதென்ன வெங்காய கேம்? வெங்காயமா? லவ்லி ஷாட் ரா, லவ்லி ஷாட். Thank you guys. ஏய் ஜனு, என்ன யோசிக்கிற? நான் இப்படிதான் பொண்ணுமா? நானும் உன்னோடு வரும் நேரம் மேகம் போல காற்றாய் தேகம் ஆடுது, என் மூச்சில் வாசம் நேருது, அழியேதோ செய்தாய் அழகே நீதாரோ. வெயில் இல்ல கூட ஏந்தும் காதல் ராணி யாரோ போல செல்கிற, ஏன் வேண்டாம் வேண்டாம் என்கிற அடி உயிரை புய்தாய் அன்பே நீராரோ. நானும் உன்னோடு வரும் நேரம்
கணக்கில் கல்வீசினாய் விடாமலே நீ வாட்டினாய் முதல் மணி கிழிஞ்சலாய் நிஜாடுமா நகரெடுத்த வானவில் ஒன்று என் வழியில் எது நின்று ஒரு மாய வேதனை செய்ய என் ஆதி அந்தம் மாற உண்மைய சொல்ல முடியாது. உண்மையில இந்த பொய்ய கலந்து அழகா குடிச்சோம்னா குடிக்கிற நமக்கும் ஹாப்பி, பார்த்தா அவளுக்கும் ஹாப்பி. என்னால போய் சொல்றீங்க? என்னோட லவ் இல்லங்கறியா? ஏய் மாயா, உன்னாலும் உன்னை நினைச்சு சரக்கு அடிக்கிறான் பாரு. ஆமா, சரக்கு அடிச்சிட்டு இருக்கேன், இதுல கலந்து அடிச்சிட்டு இருக்கேன் பாரு, டெஸ்ட் பண்ணி பாரு. பாரு பாரு, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நான் அப்பவே சொன்னேன் அவன் ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டான்னு. நீ தான் கேக்கல. கேட்டிருக்கணும், நீ சொன்னதுதான் கரெக்ட். ஐ ஹேட் திஸ் லவ் ஸ்டோரி. மீ டூ. பப்பி லவ் ஸ்டோரி ஹேட் பண்றது இதான் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம். சரி, நீ எதுக்கு அவசியமா டென்ஷன் ஆற? அவன் ரொம்ப கெட்டவன் பப்பி. நீ இவ்வளவு தெளிவா இருக்கும் போது எந்த ப்ராப்ளமும் இல்லமா? எப்படி சொல்ற? அவன நீ இந்த அளவுக்கு வெறுக்கும் போது அவனால உன கவுக்க முடியாது, நீயே கவுற மாட்ட. அவனும் உன கை லவ் யூ சொல்ல முடியாது. பாவம், நீயே ஐ லவ் யூ சொல்ல மாட்டேன். அவன் ரொம்ப டேஞ்சரஸ் பப்பி. எதுக்கும் நான் வீட்டுக்குள்ள இருந்துடுற, வெளியே போவே பயமா இருக்கு பப்பி. எஸ், யுவர் பிளான் இஸ் பர்ஃபெக்ட்லி ரைட். யுவர் அப்சல்யூட்லி ரைட். உனக்கு வீடு கூட சேஃப்டி இல்லமா? கதை முடிஞ்சது, அவ்வளவுதான். என் பேச்ச கேளுமா? ஹலோ, யார பாக்கணும்? ஹாய், ஜானு இருக்கல? ஜானு, ஷீ இஸ் மை கேர்ள் ஃப்ரெண்ட். ஹலோ, என்னமா இது ஓபனா சொல்லிட்டேன்? அப்படிதான் பப்பி, வாய திறந்தாலே உண்மைதான். பாஸ், எக்ஸ்கியூஸ் மீ, ஜான், ஆர் யூ தேர்? ஹலோ, யாராவது இருக்கீங்களா? ஹலோ, ஸ்டேய் பஞ்சாயத்து. லவ் ஸ்டோரி எப்படி இருக்கணும் தெரியுமா? கமா, எங்க? ஐ வில் ஷோ. சீ, சீ திஸ் போட்டோஸ். 55 இயர்ஸ் லவ் ஸ்டோரி, 25 இயர்ஸ் லவ் ஸ்டோரி, 18 இயர்ஸ் லவ் ஸ்டோரி. லவ் ஸ்டோரி எப்படி இருக்கணும்? லவ் ஸ்டோரிஸ்? எஸ், ஸ்டோரிஸ் ஓகே, ஆனா லவ் இருக்கு? வாட், வாட் ஆர் யூ டாக்கிங்? கண்ணு போயிடுயா? இந்த ஃபேமிலி காதலுக்கே ஒரு மகா விருட்சம், அத நீ வேறோட புடுங்கலான்னு பாக்குறியா? உன்ன மாதிரி ஒரு பாவியை நான் பார்த்ததே இல்ல. வாட் பப்பி? யாரது?
Hi, uncle. Hi, auntie. Vanga, Zambi. I'm Ram. Ram? Na Janu vada. Hey, Janu. Friend, friend. Just friend. Oh. அன்னைக்கு உங்க வெட்டிங் ஆனிவர்சரிக்கு கூட வந்தானே ஆக்சுவலி அன்னைக்கு உங்க லவ் ஸ்டோரிய பாதிதான் சொன்னீங்க மிச்சத்தை இன்னைக்கு பப்பி கண்டினியூ பண்ணுறேன் வீட்டுக்கு கெஸ்ட் வந்ததும் வராததுமா இவர மாதிரி நீயும் உலக ஆரம்பிச்சிட்டியா இல்ல மேடம் சும்மா காட்டிக்கிட்டு இருந்தேன் ஆண்டி உங்க ஸ்மைல் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு இதுல அந்த சிரிப்பு வச்சுதான் எனக்கு கவுத்துட்டேன் நீங்க இன்னும் மாறவே இல்ல ஹேய் உண்மையதான் சொன்னேன் நம்ம காதல் கதை எத்தனை தடவை சொன்னாலும் எனக்கு சலிக்காது உங்களுக்கு ஒரே ஸ்டோரி தான் இங்க பத்து ஸ்டோரி அதெல்லாம் ஒண்ணு இல்ல டாடி ராம்க்கு ஏதோ இம்பார்ட்டன்ட் வேலை இருக்கு அதுதான் பப்பி ஞாபகப்படுத்துறாப்ல இல்ல பப்பி அதான் சுத்தி வளைக்காம இப்படி ஆட்டா சொல்லிட்டேன் டைம் கிடைக்கும் போது வீட்டுக்கு வந்துட்டு ஓ ஷூர் அங்கிள் வரேன் வர சொல்ற எதுக்கு காலையிலேயே வந்த குட் மார்னிங் இது சொல்லதான் போன் பண்ண நீ எடுக்கல நேரம் வந்துட்டேன் Good morning. Good morning. மீடியல வெளியில பேசிக்கலாமா? ஓகே. எங்க? கிளாக் டவர்க்கு? எத்தனை மணிக்கு? 10 o'clock. See you at 10. Bye பப்பி. நீ என்ன மணி? டைம் சொல்லி அவன அனுப்பி வைக்கறியே. I hate love story. ஏன் சார் இவ்ளோ லேட்டு ரெண்டு மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா பாக்க போறது உங்க லவ்வர் தானே சீக்கிரமா வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன் என்ன சொல்றேன் பாக்க தானே போறீங்க வாங்க சார் பிளீஸ் ஹே என் ஜானு சார் 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 என் லவ்வர் சார் 12 வருஷமா லவ் பண்றேன் சார் அவ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல யூஸ் பண்ண பென்சில் இது டாக்டர் போட்ட சிரிஞ்ச் காஃபி கப் ஓ கோல்ட் இது கவரிங் கோல்ட் அறிகிறது வை இந்த மேட்டர் அவளுக்கு தெரியுமா தெரியாது சார் ஒருவேளை சொல்லி அவ நோ சொல்லிட்டானா அதுக்கு அப்புறம் சொல்றதுக்கு எதுமே இருக்காது சார் இப்போ நான் என்ன செய்யணும் சப்போர்ட் பண்ணுங்க சார் சீனியர் இல்லையா ஓ லவ் மேட்டர் அவட்ட சொல்லணும் அவ்வளவுதானே நோ 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 நீங்க விளைக்கணும் சார் சரியான கேன என் மனசையே கொன்னுட்டாரு மனசை கொன்னுட்டனா இஸ் இட் பாசிபிள் அப்புறம் எதுக்கு சார் இதுல போட்டீங்க டஸ்ட்பின் தானையா இது டஸ்ட்பின் இல்ல சார் இது இது என் ஞாபகங்கள் சார் ஞாபகங்களா சார் யாரு ஜானு லவர்ரா 12 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்காரா சீனியர் இல்லையா என்ன ஒதுங்கி போங்கறாரு 12 வருஷமாவா மிஸ்டர் 12 இயர்ஸ் லவ் அகதாஸ் எஸ் லவ்ல நீ ஒரு சீனியர் சிட்டிசன் யா எங்க ஃப்ரெண்டோட உனக்கு எதுக்கு போட்டி எங்க நண்பன் லவ் எல்லாம் மேக்ஸிமம் ஒரு நாள் மினிமம் 1 மந்த் பினிஷ் ஆனா உன்ன மாதிரி 12 வருஷமா எல்லாம் இம்பாசிபிள் யா நிஜமாவா பிலீவ் மீ என் நண்பனுக்கு பொறுமைங்கிறது கொஞ்சம் கூட கிடையாதுயா நான் தான் தேவையில்லாம அவசரப்பட்டேன் சார் நீங்க எல்லாம் எனக்கு காம்படிஷனே கிடையாது சார் என் கிட்ட கூட நீங்க வர முடியாது தேங்க்யூ சார் அந்த பாக்ஸ் பாத்திரம் சார் கிண்டல் பண்ணல மச்சான் அவன் சரியான கலெக்ஷன் கிங்கடா ஏ 8 மணிக்கு மாயா மீட் பண்றேன்னு சொல்லிருந்தா ஹே ஹாய் மை டார்லிங் அதான் இங்க முண்டகனிமன் கோயில பூஜைல இருந்தனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு வந்துடுறேன் ஜஸ்ட் 5 மினிட்ஸ் ஹே வாடா டேய் சிட்னில முண்டகனிமன் கோயிலா கொய்யால ஆஸ்திரேலியா கிடாரி பட்டியா பாத்துட்டு இருக்கா டேய் சத்யா டேய் கண்டிப்பா போயாகணும் மாமா வேற வழியில பப்பி இவனை எங்க இருந்துமா புடிச்ச இவ்வளவு இம்சம் பண்ணி லவ் பண்றானாமா ஐ ஹேட் திஸ் லவ் ஸ்டோரி திஸ் இஸ் டூ மச் இப்படிதான் போறியா எல்லாம் அவனுக்கு இது போதும் ஹலோ என்ன கிளாக் டவர் வர சொல்லிட்டு எங்க போயிட்ட வரன்னு சொல்லிட்டு நீ எங்க போன நானே வந்துட்டேனே டைம் என்ன அட்லீஸ்ட் டைம் வர முடியாதா போன் பண்ண எடுக்கல மெசேஜ் பண்ண அதையாவது படிச்சியா போன் பண்ணி கர்டசிக்காவது சொன்னியா வெட்டி போய வெயிட் பண்ணுவான் தானே நினைச்ச நீ ஏன் டைமுக்கு வரலங்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்லி பாப்போம் சரி நான் எங்க வரணும் ஏன் வீட்டுக்கு வந்துரு வீட்டுக்கா பயப்படாத எங்க வீட்டுல அக்கா மாமா எல்லாம் இருப்பாங்க உன் ஃபேமிலி பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என் ஃபேமிலி பத்தி நீ தெரிஞ்சுக்க வேண்டாம் தெரிஞ்சுக்கிட்டேன் குடும்பமா நடத்த போறேன் மறுபடியும் மனசுக்குள்ளே பேசிக்கிறியா இல்ல இல்ல அப்ப வரல வரேன் எத்தனை மணிக்கு 11 o'clock.
இவன் அக்கா மாமா கிட்ட இவனை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணா இவன் திமிர அடங்கிடும். ஹாய் ஜான். ஹாய். கம் கம் கம். பரவாயில்லையே டைம் வந்துட்ட. உன் அக்கா மாமா எங்க? வெளியே போயிருக்காங்க. இங்க வா. நீ வந்தது எனக்காகவா அவங்களுக்காகவா? உனக்காக தான். அப்ப இது என்ன கோலம்? ஏ அப்ப என்ன பார்க்கணும் வந்தா இப்படி தான் வருவியா? இதுக்கு ஒன் செகண்ட். நைஸ் என்ன என்ன உன்னை எப்படி லவ் பண்றதுன்னு நான் யோசிச்சிட்டு இருந்தேன். நீ எப்படி புரியறதுன்னு யோசிச்சிட்டு இருக்கியா? முதல்ல லவ் பண்ணு. காரணம் இல்லாம நாம பிரிய மாட்டோம். ஓகே பாருங்க பிளவர்ஸ் வாங்கி தரேன். பாருங்க நீ லவ் தி சொல்லி பாருங்க. ஹாய் அக்கா. யா அக்கா மாமா. ஹாய். நீ ஒண்ணுமே நடக்கல. அக்கா என் கேர்ள் ஃப்ரெண்ட். ஹே எப்ப இருந்தோ? ஹே எப்ப வரைக்குமோ? ஒரு சூப்பர் காஃபி. கொடுக்கறேன். தேங்க் யூ. ஹாய். எனக்கு மட்டும் ஏன் எப்படி நடக்குது? காஃபி. தேங்க் யூ தேங்க் யூ. எடுத்துக்கோ. குடி. இப்போ அது உண்மையை சொல்றேன்னு பாப்போம். என்ன உண்மை? எங்க மாமாக்கு காஃபி குடிக்கணும்னா சிகரெட் வேணும். காஃபி. எனக்கு வேணாம். எதுக்கு வேணாம்? வேணாம்னு சொல்றேன்ல, எடுத்துட்டு போ. எதுக்கு வெயிட் பண்ற? வெயிட்டிங்கா? பயந்துகிட்டு காஃபி வேணாம்னு சொல்றது விட்டுட்டு எதை விடணுமோ அதை விடுங்க. எதை விடணும்? உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரியாதா? அப்போ இந்த சிகரெட்டுக்காக நான் காஃபி வேணாம்னு சொல்றேனா? வெளிப்படையா சொல்லனாலும் உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். என்ன தெரியும்? ஒரு மண்ணு தெரியாது. நான்சென்ஸ். நான்சென்ஸா? ஆமா. என்ன நான்சென்ஸ் சொல்றீங்க? ரொம்ப ஓவரா பேசுறீங்க நீங்க. நீங்க ஜாஸ்தி பேசுறீங்க. ஐயோ சண்டை. ஹோலியா சாமி. நீங்க தான் ஓவரா பேசுறீங்க. ஷட் அப். யூ ஷட் அப். ஆமா. சிட்னிலே பெஸ்ட் லாயர் சீதைக்கு ராமனுக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருவாரு. நீங்க ரெண்டு பேரும் அவரை பார்த்து விவாகரத்து வாங்கிக்கிறது பெஸ்ட். மாமனுக்கு நல்லத மட்டும் தான் யோசிப்போம் மச்சான். அட பாவி, அக்காவை டைவர்ஸ் பண்ண சொல்லி மாமாக்கு அட்வைஸ் பண்ற பாரு. நீ தம்பியே கிடையாது, டைவர்ஸ் தான். டைவர்ஸ். லாயர் பாக்கணும். லாயர். இவ எப்படி எனக்கு தம்பி பிறந்தான் தெரியல. அக்காவை டிவோர்ஸ் பண்ண சொல்ற? ஏ உனக்கு பிடிக்கலையா? இவங்க மாதிரி ஆள் ஏன் சேர்ந்திருக்காங்க தெரியுமா? எப்படி பிரிஞ்சு போறதுன்னு தெரியாம தான். அந்த விஷயத்துல நீ ரொம்ப லக்கி. கரெக்ட் டைம்ல கைட்டு உறவன லவ் பண்ற பாரு. லக் இல்லடா, அது பேட் லக். அட ஆச்சரியமா இருக்க. யாருக்காக இவ்வளவு அலங்காரம்? அவனுக்காக தான் பப்பி. அவனுக்காகவா? இப்படி இருந்தாதான் அவனுக்கு பிடிக்குது. இல்லனா அங்க போனப்புறம் அவனே நீ ரெடி பண்றான், எப்படி டிரெஸ் பண்ணிக்கணும்னு கிளாஸ் எடுக்கிறான். வாட் ஆர் பெயின்ஃபுல் லவ் ஸ்டோரிமா. நான் ரெடியா இருக்கேன். என்னச்சுமா? இன்னைக்கு ஹாலிடேன்னு சொல்லிட்டேன் பப்பி. ஹாலிடேவா? லவ்ல ஹாலிடேவா? வாட் எ ஃபன்னி லவ் ஸ்டோரி. ஹே ஜானு, சம்படி லவ்விங் யூ? யா. நோ நோ நோ. ஹே ஜானு. Take wow. a picture. Look at this. Sorry, baby. Hey, Janu, you are so lucky. தினமும் ஒரு புது ஐடியாவோட உன்னை இம்ப்ரெஸ் பண்றான்டி உள்ளவர். அவனோட ஐடியா உலகத்துல யாருக்குமே வராதுடி. அவன் ஐடியாஸ் எல்லாம் நல்லதா இருக்கும், ஆனா ஐடியாலஜி தான் சொதப்பலா இருக்கும். அப்படி என்னாச்சுடி? நீ இப்படி தடிக்கி விழும்போது உன்னொருத்த தாங்கி பிடிச்சா உனக்கு எப்படி செம்மையா இருக்கும்டி. இப்படிதான் என்னையும் எங்கேயோ தூக்கிட்டு போய் தபக்கடியே தள்ளி விட்டுட்டான். தள்ளி விட்டானா? அவன ஹீரோன்னு சொன்னேடி. அவன் ஹீரோ இல்ல, ஹீரோ உருவத்துல இருக்கிற வில்லன். அல்ல
good night. Happy birthday, Janu. நம்ம லவ் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் அவர் ஃபர்ஸ்ட் பர்த்டே. இது நீ லைஃப்ல மறக்க முடியாத அளவுக்கு நாளைக்கு தூள் கலப்பிடுவோம். பப்பி 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 ஃபேன்டாஸ்டிக் லவ் ஸ்டோரி. நோ ப்ராப்ளமேடிக் லவ் ஸ்டோரி. என்ன சும்மா? இன்னைக்கு என் பர்த்டே பப்பி. ஓ many many happy returns of the day ma. அதை நான் தூங்கி எந்திரிச்சே சொல்லிருப்பேனே. வலுக்கட்டாயமா எழுப்பிதான் சொல்லணுமா என்ன? அவன் தான் எழுப்பி விட்டு பர்த்டே விஷ் சொன்னான். அப்படியே சொன்னான். அவன் சொல்லுவாமா? அவன் சொல்லுவான். நாளைக்கு வேற தூள் கலப்பலாம் சொன்னான். அடுத்த பர்த்டேக்கு பிரிய போறவன் இந்த பர்த்டேக்கு தூள் கலப்புறானமா? அவன பைத்தியக்காரன் என்ன? லவ் ஸ்டோரி இப்படி சொதப்பல அடிச்சு பப்பி. ஆகாம என்ன செய்யுமா? அவன் காட்டுறத பாக்க முடியாது, அவன் செய்யறத தாக்க முடியாது, அவன் பேசுறத கேட்க முடியாது. ஐ நோ. டோட்டலா அவன மாதிரி யாரும் லவ் பண்ண முடியாதுமா? இந்த விஷயத்துல ஒரு புயல் மாறிமா. நாளைக்கு என்ன பண்ண போறதுன்னு தெரியல. ரொம்ப டென்ஷனா இருக்கு பப்பி. டோன்ட் வரி. இந்த பப்பி பக்கத்துல இருக்கிற வரைக்கும் பயப்பட தேவையில்லை. உன்னை காப்பாத்திக்கிறதுக்கு ஒரு பிரில்லியன்ட் ஐடியா கொடுக்கறேன். அவ்வளவுதான். இப்படி எழுச்சி நீய காட்டி கொடுத்துருவா போல இருக்கு. போன கொடுக்கா இங்கதாண்டி வர. Hey man, have you seen Janu? Oh my god! Oh, kalapidi ladi. இந்த கெட்டப்ல நமக்கு நம்மளே அடையாளம் தெரியாது. அவனுக்கு எப்படி தெரியும்? ஹலோ பப்பி, எப்படி இருக்கு நம்ம ஐடியா? கலக்கல் சிச்சுவேஷன்ல உன் கண்ட்ரோல்ல தானே இருக்கு? மொத்தம் என் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. யூ நோ சம்திங், நான் கண்ணு முன்னாடி நடந்து வந்து ஆனா அவனால கண்டுபிடிக்கவே முடியல. வாட் இஸ் தி ஸ்டெப்? இன்னொரு ரவுண்ட் முன்னாடி போற பப்பி. யாரைய பாணையாக்கி அக்கல்ல வச்சுட்டு போறதுக்கு இதாம்மா? கம் ஆன் ப்ரோசீட், என்ஜாய் யுவர் பர்த்டே. Excuse me. Have you seen Janu anywhere? Oh. Thank you. Yes. இன்னைக்கு நம்ம மூணு பேர்ல அந்த லக்கி பர்சன் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் ஜானு பர்த்டே காகவா? Yeah. Oh, how sweet. நீ இருக்கே. எப்பவாவது இப்படி பண்ணிருக்கியா? Sorry. அந்த gift எல்லாம் எனக்காகவா? ஜானு. வாடி. ஹலோ பாஸ். ஹாய். என்ன இங்க ஜானு பாக்கவா? ஆமா. அப்படின்னா பேட்டரி விஷயம் சொல்ல போறியா? உங்களுக்கு எப்படி தெரியும்? நிறைய தெரியும். முதல்ல நாங்க தான் உன் லவ் ஸ்டோரிக்குள்ள வந்துட்டோம் நினைச்சோம். ஆனா இப்பதான் தெரிஞ்சது நீ தான் எங்க லவ் ஸ்டோரிக்குள்ள வந்துட்டேன். ஓ, அந்த சீட்ல இருந்த பேர்லாம் உங்களது தானே? இன்ட்ரெஸ்டிங். நைஸ் மீட்டிங் யூ பிரதர்ஸ். என்ன ஃபேன்சி ஸ்டோர் ஓபன் பண்ணிருக்கீங்க போல இருக்கு. ஏன் ஜானுக்காகவா? ஓவர் ஆக்ஷன் வேணாம் பாஸ். நாங்க ஒரு முடிவு பண்ணிருக்கோம். இன்னைக்கு ஜானுவோட பர்த்டே இல்லையா, எங்க மூணு பேர்ல ஒருத்தர் தான் ஜானுக்கு ப்ரொபோஸ் பண்ண போறோம். ஜானு எங்களுக்காக கேம் ஆடினப்போ நடுவுல நீ பூந்த. இப்ப ஜானுக்காக கேம நாங்க ஆடுறோம், சீட்ட நீ எடு. குலுக்கல்ல குலுக்கல் கேமா? ஓகே, புதுசா இருக்க, ஆடுவான். ஹேய், அவங்க மூணு பேர்ல யாருன்னா அவனே செலக்ட் பண்ண போறான். டி வாடி போய் பாக்கலாம். லெட்ஸ் கோ. கம் ஆன் ப்ரோ. ஓகே, ஒரு நிமிஷம். ஆட்டன் வந்ததுக்கு அப்புறம் அதுல என் பேர் என்ன? டி நம்மளே எழுதி நம்மளே எடுத்தா நல்லா இருக்காதுல? ஒன் மினிட். ஹேய் யோ யோ கேர்ள்ஸ், குட் யூ கம் யா? யா ப்ளீஸ் கம். யா ப்ளீஸ் கம். குட் யூ பிக் அப் 3 ஷீட்ஸ்? யா 3. ஹலோ, மூணு எதுக்கு? அவங்க எடுக்காத சீட்ல யார் பேர் இருக்கோ அவன் தான் ஜானு லவர். ஓகே, குயிக் கம் ஆன். ஓகே கம் ஆன் 3. கிரேட். அண்ட் தி லக்கியஸ்ட் லவர் இஸ் பாத்தீங்க பாஸ். எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ. மறுபடியும் ரவுண்ட் போறியாமா? ரவுண்ட் ஆகுது, சவுண்ட் ஆகுது. காட்டன் போல்டு பப்பி.
என்ன நடக்குது அங்க? ப்ளீஸ் ராம், எனக்கு இந்த கிஃப்ட் வேணாம் ராம், ப்ளீஸ். என்ன ஜானு, லைஃப் ஒரே ஆங்கிள்ல இருந்து பாத்துட்டு இருக்க, இன்னொரு ஆங்கிள்ல இருந்து பாரு, என்ஜாய் பண்ணு, ஹாப்பி பர்த்டே. கட தந்து பாரு, கீழே பாரு. இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில லவ் பண்றதுக்கு எதுக்கு யோசிக்கிற? Come on, smile. Smile. நான் அதைதான் யோசிச்சு இருக்கேன். இருக்கிறது ஒரே ஒரு லைஃப், அது எதுக்கு உன்னோட இப்படி வேஸ்ட் பண்ணணும்? Careful, careful. ஜனு, எப்படி இருந்தது சர்ப்ரைஸ்? எப்படி இருந்தது? ஓய், வெயிட், ஐம் கமிங். ஹலோ ரொமான்டிக் லவ்லி பெண்ணே, என்னை கொல்லாது நீ அம்மா, போவோ போ என்று சொன்னாயே, ஒன்றாய் போவோமா?
வைஃப் நானும் அவன மாதிரியே யோசிக்க ஆரம்பிச்சிருவேனோ பயமா இருக்கு பப்பி. சோ சேட். நான் எவ்வளவோ லவ் ஸ்டோரி கேட்டிருக்கேம்மா, எல்லாமே எனக்கு புரிஞ்சிருக்கு. ஆனா ஒன் லவ் ஸ்டோரி தான் எனக்கு புரியவே மாட்டேங்க. இது என் தகுதிக்கு மீறின காதலா இருக்கு. பப்பி இப்படியே போனா நான் அவன் வலையில விழுந்துருவேனா? வேணா அப்படிங்கிற வார்த்தை உனக்குள்ள வந்துட்டானே, நீ அவன் வலையில விழுந்த மாதிரிதான். உன்னை இந்த சிச்சுவேஷன்ல இருந்து காப்பாத்துறதுக்கு ஒரே ஒருத்தனால மட்டும்தான் முடியும். யாராலே பப்பி? உன் டாடி. எங்க அப்பா வலியா? எஸ் யுவர் டாடி. ஏய் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல, அந்த பொண்ணுக்கு அந்த மாதிரி கிஃப்ட் கொடுப்பாங்க? ஹாய் லபுகதாஸ். எல்லாத்துக்கும் காரணம் நீதான். ஏய் என்னாச்சு? என் 12 வருஷ காதல நான் தியாகம் பண்ண வேண்டியதா போச்சு. 12 வருஷ காதல தியாகம் பண்ணிட்டியா? யாருக்காக? முடியாது. நைஸ். கல்யாணம் பண்ணி போற குட். உங்க அப்பா சொன்னாலும் சம்மதிச்சியா இல்ல? எனக்கு பயந்து போய் சம்மதிச்சியா? இல்ல. பின்ன முடிவு எடுத்தது யாரு? நான் தான். உனக்கு டிசைட் பண்ண கூட தெரியுமா? எப்படி டிசைட் பண்ண? சீட்டு குளிக்க போட்டா? அம்மா மாப்பிள்ள யாரு? குட் சாய்ஸ். சூப்பரா தான் இருக்கான். பண்ணிக்கோ பண்ணிக்கோ, நான் குறுக்க வர மாட்டேன். ஆனா நான் கேக்குற கேள்விகளுக்கு சரியான பதில சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த கல்யாணத்தை எதுக்கு செஞ்சுக்கிறேன்? அவன் தான் உன் வாழ்க்கைன்னு எப்படி டிசைட் பண்ண? உன்னை லைஃப் லாங் லவ் பண்ணுவானு என்ன உத்தரவாதம்? கம் ஆன் டெல் மீ. என்ன மாதிரியே காதல தியாகம் பண்ணிட்டான் பத்தி உனக்கு இவ்வளவுதான் தெரியும். அவனை பத்தி தெரிஞ்சுக்க முயற்சி பண்ண மூளையே போயிடும். ஓ, 2 மணி நேரம் தேவைப்படல, 2 மினிட்ஸ் அதிகம். போங்க, போய் தட்ட மாத்தீங்க. அட போங்க சித்துப்பு, முகூர்த்தத்துக்கு டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம். இந்த கல்யாணத்தை எதுக்கு செஞ்சுக்கிறேன்? அவன் தான் உன் வாழ்க்கைன்னு எப்படி டிசைட் பண்ண? உங்க லைஃப் லாங் லவ் பண்ணுவானு என்ன உத்தரவாதம்? எனக்கு பதில் தெரியணுங்கிறதுக்காக கேட்கிறேன். இதுக்கெல்லாம் உன்கிட்ட பதில் இருக்கான்னு கேட்கிறேன். எனக்கு இப்ப இந்த கல்யாணம் வேணாம் டாடி. இவ்வளவு நாளா லவ் பண்ண பொண்ணுங்களை கட்டி விட்ட, இப்ப மேரேஜ் நிறுத்த ஆரம்பிச்சியா? நீயும் லவ் பண்ண மாட்டே, மத்தவங்களே கல்யாணம் பண்ண விட மாட்டே. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? ஏய் மாயா, கூல் மாயா. ஏய் கேளு. ஏய் ஜானு லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் நல்ல முடிவு எடுத்திருக்கா. அவள போய் என்கரேஜ் பண்ணு. அதுக்காக அவ வீட்டுக்கு போவோம். போய் ராமா. டேய் 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 டேய
ஏய் சொல்றத கேளுடா ஏ ராம் ஏய் என்னடா இவன் ராம் ஏய் ஹாய் ஜானு எப்படி இருக்க உன் ஃபேஸ் தெளிவா இருக்க யாருப்பா ஹலோ அங்கிள் ஏய் சேகர் சீக்கிரமா ஜானு இந்த ரெண்டு நிமிஷம் பேசி போறானே அதுக்காக உன்னை லவ் பண்றேன்னு அர்த்தம் இல்ல. ஆமா சீட்டு குலுக்கி போட்டவதான். ஆனா ஒரு விஷயத்துக்காக நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா எனக்கு யார் வேணும் எப்படிப்பட்டவ வேணும்னு இத்தனை நாள் நான் தெரிஞ்சுக்காம இருந்துட்டேன். ஆனா இப்ப உன்னால நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். லைஃப் லாங் என்ன லவ் பண்றவன் தான் எனக்கு வேணும். ஆனா அது உறுதியா நீ மட்டும் இல்ல. ஜனோ எந்த மூணு பேர்ல உனக்கு யாரை பிடிக்கும்ன்றத நீ தான் டிசைட் பண்ணு ஜனோ. வேலண்டைன்ஸ் டேக்குள்ள என் முடிவை சொல்றேன். ஹாய் ஜான். Hey boys, sorry, disturb பண்ணற. எடங்கோ, நான் இங்க வெயிட் பண்ணு. லவ் பண்ண மாட்டா, நம்மளே லவ் பண்ண விட மாட்டா. ஆ, அப்படிதான். நாங்க பாத்துக்கறோம் ஜானு. ஜான், ஹலோ ஹலோ ஹலோ. What's your problem? எதுக்கு அவ்வளவு டிஸ்டர்ப பண்ற? டிஸ்டர்பா? லவ் பண்றேன் பாஸ். லவ் பண்றியா? ஆனா ஜானு கூட உன்ன லவ் பண்ணோம்ல. ஆமா, ஜானு தான் இவன கேம்ல தூக்கிட்டால. அப்புறம் ஏன் பாஸ் உனக்கு இவ்வளவு கான்பிடன்ஸ்? ஏய், உங்களையே லவ் பண்றான்னு உங்களுக்கு கான்பிடன்ஸ் இருக்கும்போது எனக்கு இருக்க கூடாது. வாட் எ கான்பிடன்ஸ் பாஸ். பட் வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு எங்க விஷயத்துல ஒரு முடிவு எடுக்க போறான் நண்பா. ஹேய் ஜான், நமக்கு இந்த டிசிஷன்ஸ் எல்லாம் தேவையா? ஏன் லைஃப் ஏன் இஷ்டத்துக்கு நான் தான் டிசைட் பண்ணுவேன். எல்லாம் கரெக்ட் ஜானு. ஆனா லைஃப் லாங் லவ் பண்ணணும் லவ் பண்ண போறேன்னு சொன்னீங்க. அதான் எப்படி டிசைட் பண்ண போறேன்? எப்படி கண்டுபிடிக்க போற? ஒன்ன மாதிரி ஆளை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். சின்சியரா லவ் பண்றவன கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. அந்த மாதிரி ஆளை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். கஷ்டம் நான் கண்டுபிடிப்பேன். கஷ்டம்னு சொல்றால புரிஞ்சுக்கோ. எனக்கு எப்படிப்பட்டவ வேணும்னு எனக்கு தெரியும். நான் கண்டுபிடிச்ச தீர்வே. யார் அவன்? எவனோ இருந்தவன். எங்க இருக்கான்? நீ இல்ல. நான் இல்ல. ஓகே, அப்ப அந்த மூணு பேர்ல ஒருத்தன். சரி, இந்த பிங்க் டிஷர்டா இல்ல இந்த ப்ளூ இல்ல ஒயிட் ஷர்டா இல்ல இந்த கேப் போட்டுக்கடா அவனா இல்ல அவனா இவனா யாரு? இந்த காலேஜ்ல உனக்கு எவ்வளவு சாய்ஸ் இருக்கும்போது இந்த சிட்டில இந்த நாட்டுல இந்த உலகத்துல எவ்வளவு சாய்ஸ் இருக்கும்? இப்படி கோடி கணக்கா இருக்கிற ஆண்கள்ல வாழ்க்கை முழுக்க உன்ன லவ் பண்ண போற அந்த ஒருத்தனை எப்படி கண்டுபிடிக்க போற? ஒருத்தனை இவ்வளவு பேர்ல ஒருத்தனை உன்னால கண்டுபிடிக்க முடியாதமா? கண்டுபிடிச்ச தீரணும் பப்பி. இல்லனா அவ சொல்றதுதான் கரெக்ட்னு ஒத்துக்க வேண்டியிருக்கும். எப்படி இருந்த பொண்ணு எப்படி மாத்திர மச்சான்? பொண்ணுங்களுக்கு யோசிக்க சான்ஸே கொடுக்கூடாதரா? இப்ப பாரு என்னாச்சு. அவ போன்ல இருந்து உன் நம்பரை டெலிட் பண்ணிருப்பா. நீ டெலிட் பண்ணு. யாருக்கு மச்சான்? ஜானு. இன்னுமா நீ நம்பிக்கிட்டு இருக்க? மறுபடியும் ஆரம்பிச்சிட்டான். ஹலோ. ஹாய் பப்பி. யோ, உனக்கு வேலை வெட்டி எதுவும் கிடையாதயா? அவங்க ஃப்ரீயா இருந்தா வேற நம்பர் ட்ரை பண்ணியா? அந்த பொண்ணுதான் தன்னோட முடிவை தெளிவா சொல்லிட்டல. அப்புறம் ஏன் திரும்ப திரும்ப தொந்தரவு பண்ணிட்டு இருக்க? சொன்னது புரியல உனக்கு? சொன்னது புரிஞ்சது பப்பி, ஆனா சொன்ன வார்த்தை தான் புரியல. வாட் யூ மீன்? சொல்ல வகிட்ட அது முட்டாள்தனம். என்ன சொல்றான் பப்பி? நீ சொன்னது முட்டாள்தனமாப்பா? அவன் சொன்ன அது உண்மையாயிடுமா? அவன் பொய் சொல்ல மாட்டானுமா? ஹாய் ஜான். என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? நான் ஸ்டூபிடா? என் டெசிஷன் ஃபூலிஷா இருக்கா? சொன்னேமா உன்ன வேண்டாம்னு சொன்னா நான் ஸ்டூபிட் ஆயிடுவேனா? ஜானு,
நான் வேணுமா வேணாமாங்கறத விட்டு தள்ளு. லைஃப் லாங் லவ் பண்றவன் வேணும்னு. உண்மையா இல்லையா? ஆமா. அதனால சொன்னா முட்டாள் தனமா நான் ஸ்ட்ராங்கா தான் டிசைட் பண்ணிருக்கேன். I am clear. அதனால தான் முட்டாள் தனம்னு சொன்னேன். ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோ. வாழ்க்கை முழுக்க எவனாலயும் லவ் பண்ண முடியாது. லவ் மேல நம்பிக்கை இல்லாதவங்க தான் அப்படி எல்லாம் பேசுவாங்க. ஜான் ஜான் ஜான். உன்னை விட எனக்கு லவ் மேல நம்பிக்கை அதிகம். ஒரு பஸ்ட் டயலாக் சொல்றேன் கேளு. லவ் கொஞ்ச நாள் தான் நல்லா இருக்கும். ஜனு முதல்ல குழப்பமா இருக்கும் அப்புறம் தெளிவாயிடும். அது வரைக்கும் என் மனசு உனக்கு இவ்வளவு நாளா கொஞ்ச நாள் தான் லவ் பண்ணுவேன்னு சொன்னவன் இப்ப கொஞ்ச நாள் தான் லவ் நல்லா இருக்கும் சொல்றான். என்னவோ இவன் தான் லவ் கண்டுபிடிச்ச மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஐ ஹேட் திஸ் ரோஸ். பைத்தியக்காரன். 12 வருஷம்ங்கிறது கொஞ்ச நாளா. ஜாண்டிஸ் வந்தவனுக்கு உலகமே மஞ்ச மஞ்சளா தெரியுமா. அப்படி இருக்க அவன் சொல்றது. அவனுக்கு என்ன புத்தி கித்திக்கிட்டு போச்சா? ஏய் நாகிட்ட லவ் பண்ணிட்டு தான் இருக்கோம். Love is an arpudam. It's good for a long period and it becomes more sweet. Am I right? Love is endless, you know. Love na yepome maradadu. Yes. Love is forever. Just believe it. Yebarba. Avana anavasiyama confuse pannit iruka. Avana anneke thappikka vittu periya thappu pannana. Vida kudadu. Avana vida kudadu. Shot. Hi uncle. இந்த கேம் உங்களுக்காக கண்டுபிடிச்ச மாதிரி இருக்கு. அடிக்கடி உடம்பு நோகாம விளையாடுறதுக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ணல. உனக்கு அதிர்ஷ்டம் ஜாஸ்தியா இருக்குடா. அதனால தான் திருப்பி வந்திருக்கேன். Be careful. பயமுறுத்தினா பயப்படுற ஆள் இல்ல நாம. கோல்ஃப்ல பால பின்னால இருந்து அடிச்சு பழக்கப்பட்டவங்க நீங்க. ஆனா கிரிக்கெட்ல எதிர்ல வர பால பிரிச்சு மேஞ்சு பழக்கப்பட்டவன. எதுவா இருந்தாலும் ஃபேஸ் டு ஃபேஸ். ஜானுவர் ரொம்ப காதலிக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப காதலிக்கிறேன். ஆனா நீங்க 25 ரன் அடிச்சா உங்க பொண்ணு செஞ்சுரி அடிக்கணும்னு ஆசைப்படுறேன். அங்கதான் அங்கதான் ஒரு சின்ன வித்தியாசம். ஜானு லவ்வுக்கு லைஃப் இல்லம்மா. கொஞ்ச நாள் மட்டும் லவ் பண்ணலாம்னு சொன்ன கன்ஃபியூஸரா? ஜானு கொஞ்சம் கொஞ்சமா தெளிவாயிட்டு இருக்கா. நல்லா தெளிவாயிட்டானா கண்டிப்பா லவ் பண்ணுவான். ஏஜது நாம இப்ப அடிச்சுக்கிறது கொஞ்சம் அவசரப்படுற மாதிரி தெரியல. ஜானு என்ன லவ் பண்ணட்டும், அதுக்கப்புறம் ஆறாம் வரை பொறுமையா சண்டை போடுவான் பாத்தீங்களா. இதனால்தான் இந்த அப்பா சித்தப்பாவம் எல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. என்ன அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. என்ன புரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு ரொம்ப நாள் ஆகும். நான் உன்ன பிளே பாய் இல்ல, ஜானுவ ட்ரூவா ஹானஸ்டா லவ் பண்றேன். இன்னும் புரியற மாதிரி சொல்லணும்னா ஐ அம் எ கிரேட் லவர். கஷ்டண்டா சாமி உன்னோட. என்னடா மனுஷன் நீ, அந்த பொண்ணுக்கு ஒரு டைம் கூட போன் பண்ணாம இருக்க. ஒருவேளை அவ வேற யாரையாவது செலக்ட் பண்ணிட்டா நீ என்னடா பண்ணுவ? செய்யணும், அப்படி செஞ்சாதான் இவனுக்கு புத்தி வரும். ஏமாயா பொண்ணுங்க மொக்கையா தான் யோசிப்பீங்களா? அதுக்குதான் இவன் இருக்கிற இடத்துக்கு கூப்பிட்டாதுன்னு சொன்னேன். கோவப்படாத உக்கார். அவ ஆசைப்படுற மாதிரி உலகத்துல ஒருத்தன் தான் இருக்க முடியும். அப்படி ஒருத்தன நான் பாக்கல. ஏமாயா நீ பாத்துருக்க? பிளீஸ். ஏய் ஜானுக்கு அந்த மாதிரி ஒருத்தன் அமைஞ்சா அவ என்ன செய்வா தெரியுமா? முதல்ல ஏமனிட தான் கொண்டு வந்து நிறுத்தணும். நரகம்
எக்ஸ்கியூஸ் மீ பாஸ் ஏதாவது ஹெல்ப் வேணுமா ஐம் ஃபைன் ஆர் யூ ஷூர் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு லவ் இருக்கு இருக்காங்க அவங்கள டெஃபினட்டா எனக்கு பிடிச்ச ஒருத்தர நான் கண்டுபிடிப்பேன் குட் எப்ப வாலண்டைன்ஸ் டே குள்ள அப்பவா இப்பவா அதெல்லாம் எனக்கு தெரியாது ஏன் லைஃப் எனக்கு எப்ப வேணுமோ அப்ப நான் முடிவெடுத்துக்குவேன் ஜனு ஒண்ணு மட்டும் எனக்கு ஸ்ட்ராங்கா தோணுது அப்படி ஒருத்தன உன்னால கண்டுபிடிக்கவே முடியாது கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு உங்ககிட்ட 9 ஃபெயிலியர் லவ் ஸ்டோரிஸ் இருக்கு ஆனா கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றதுக்கு என்கிட்ட நிறைய சக்சஸ்ஃபுல் லவ் ஸ்டோரிஸ் இருக்கு அதெல்லாம் உண்மையிலேயே ஃபெயில் ஆன லவ் ஸ்டோரிஸ் அதெல்லாம் ஃபெயிலியர்ஸா ஏன்னா நீ பாட்டுக்கு எதாவது உளர்ற இப்ப கூட எங்க அப்பா அம்மா எந்த அளவுக்கு லவ் பண்றாங்க தெரியுமா சித்தப்பா மாமா அத்தை என் ஃப்ரெண்ட் சோனி லவ் அழகா சூப்பரா இருக்கும் இவங்க எல்லாரும் சொல்லிருக்காங்க அவங்க எல்லாரும் பொய் சொல்றாங்க லவ் பொய்யா லவ் பொய்யானதா ஏன் லவ் பொய்யானதா லவ் லவ் பொய் சொல்றீங்க ஹவ் தே இஸ் சே லைக் தட் வாட் தி ஹெல் மேன் புலி ஷட் அப் என்ன கூட்டத்தை கூட்டு வந்துருக்க உண்மையா தைரியமா சிங்க மாதிரி அத பாக்கிறதுக்கு காட்டுக்கு போறது இந்த கேம் ஆடுறது ரெண்டும் ஒண்ணுதான் We are ready. Ready. Okay. Let's start the game. Ada, yen pakkame thirumidichu. Truth or dare? Truth. Love konja nalikida nalla irukum soniyame. Adu correct dana. Love first romba nalla irukum. Adukapra nama Chennai traffic mari naari poidum. Hello. Nambike illaya? Nama Sathya okkala. Hey, Maya. Inda Maya karamala namakku vena. Paapola. Bro. அப்படி யார் சொன்னாலும் லவ் பண்ணிடுவியா லவ்ல யாராவது போய் சொல்லிருக்கீங்களா அதென்ன பாட்டில் தென்பருக்கு முன்னாடியே கேள்வி கேட்கிற இந்த பாட்டில் யார பார்த்து நிக்குதோ அவங்களுக்கு தான் இந்த கேள்வி மறுபடியும் கேட்கிறேன் லவ்ல யாராவது போய் சொல்லிருக்கீங்களா
Thank God. மறுபடி ஏன் பக்கமா? பாஸ் பாஸ் ஃபெயில் இல்ல இல்ல ஃபேஸ் பண்ணு. குவிட் குவிட்டா? அப்படினா இவ்வளவு நாள் போய் தான் சொல்லிட்டு இருந்தியா? நோ 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 டோன்ட் சே லைக் தட். ஜஸ்ட் உன்னை சந்தோஷப்படுத்துறதுக்காக சின்ன சின்ன பொய்கள் சொல்லிருக்கேன். அவ்வளவுதான். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ. நான் ஹாப்பியா வச்சிருக்கிறதுக்கு பொய் கூட சொல்லியா? நோ 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 ஐ டிட்ன்ட் மீன் தட். ஐ டிட்ன்ட் வாட்ச் மீ. இன்னது நாளை கிட்ட போய் தான் சொல்லி நடிச்சிட்டு இருந்தியா? நோ 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 நோ. யூ ஸ்டில் லைக் லிசன். யூ ஆர் எ சீ. குட் ஹெல்த். கிவ் இட் யாராவது கேர்ள்ஃப்ரெண்ட் கிட்டயாவது பாய்ஃப்ரெண்ட் கிட்டயாவது அவங்க அசிங்கமா இருக்காங்கன்னு சொல்லிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி பல மணி நேரம் போன்ல பேசின உங்களுக்கு இப்ப போன் அடிச்சாலும் எரிச்சலா இருக்கா? பசங்க தனியா இருக்கும்போது பொண்ணுங்களை பத்தி என்ன நினைப்பீங்க? லவ் கொஞ்ச நாள் தான் நல்லா இருக்கும்னு நான் சொல்றேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க? டிட் யூ எவர் ஃபீல் யூ வித் எ ராங் காய் ஆர் எ ராங் கேர்ள்? யாருக்காவது உங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்து பிரிஞ்சு போகணும்னு ஆசையா இருக்கா? இந்த கேம் ரொம்ப ரிஸ்க், நமக்கு வேணா விட்டுலாம். ஓகே stop it. Hey listen, don't go, please. You are not boss. 9 figuringல லவ் பண்றது கிரேட் இல்ல பாஸ். 9 figuringலயும் கல்டிவேட்டிங் பாருங்க, அதுதான் பாஸ் கிரேட். நானு என் கேர்ள்ஃப்ரெண்ட கல்டிவேட்றதுக்கு ஒரு சூப்பர் ஐடியா இருந்தா சொல்லுங்க பாஸ். போய் உண்மை சொல்லிடு. அம்மா கஷ்டம் பாஸ், ரியலி டஃப். அம்மா உன் கேர்ள்ஃப்ரெண்ட் பேர் என்ன? பிங்கி. ஏய் பிங்கி, ஹே, உன்னை கைட்டி வர்றதுக்கு ஒரு ஐடியா கேக்குறான். நோ ப்ளீஸ். ஓ ஃபிகர் வர்ற வேகத்தை பார்த்தா இன்னைக்கு ஒரு நாள் தான் இந்த அவஸ்தையெல்லாம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் எல்லாம் ஹாப்பி தான். ஆல் தி பெஸ்ட். ஓ ஐ லவ் யூ பேபி. ஆக்சுவலி ஐ டோன்ட் மைண்ட். எக்ஸ்கியூஸ் மீ, நாம ரெண்டு பேரும் ஒரு ஆட்டம் ஆடலாமா? ட்ரூத் ஆர் டேர்? டேர். ஸ்டே வித் மீ. நூற்றாண்டு காதலே வேண்டாமே, நோய் போன்ற காதலும் வேண்டாமே, நொடியினில் தோன்றிடும் காதலிலே தான் சுகம். போராடும் காதலே வேண்டாமே, போய் பேசும் காதலும் வேண்டாமே, உண்மையில் போத்திடும் காதலிலே தான் சுகம். தன்னை மறந்து தாடி வளர்க்கும் கொல்லாதவோ காதல் பூமியில் வேண்டாம். தன்னில் விரிந்து நெஞ்சில் நுழைந்து செய்யும் காதலும் வேண்டாம். பொய்களில் நினைக்கும் கவிதையிலே வாழ்வதில்லையே காதல், அது போல உண்மையை மூடும் மனதில் இருப்பதே இல்லை காதல். நூற்றாண்டு காதலே வேண்டாமே, நோய் போன்ற காதலும் வேண்டாமே, நொடியினில் தோன்றிடும் காதலிலே தான் சுகம். போராடும் காதலே வேண்டாமே, பொய் பேசும் காதலும் வேண்டாமே, உண்மையில் போத்திடும் காதலிலே தான் சுகம். Let's go, let's go, let's go, let's go. பாதையில் நின்று கண் பார்த்திருக்கவும் மாட்டேன், உன் பேரை கேட்டதும் மண்மேல் எம்பி குறிப்பிட மாட்டேன். நீ இன்றி நானுமே இல்லை என்றே உருகிடவும் மாட்டேன், உன் வீடு எங்கன தேடி தினம் அலையவும் மாட்டேனே. பூங்காற்று போல காதலோடு நான் வாழ வேண்டாமா? தேனீயை போல தேடி தேடி பாய் போட வேண்டாமா? ரெண்டு உள்ளமும் ஒன்றாக சேரும் போது சந்தோஷம், ஒருவேளை உள்ளமை இரண்டானாலும் உலகி கொண்டு புது நேசம். நூற்றாண்டு காதலே வேண்டாமே, நோய் போன்ற காதலும் வேண்டாமே, நொடியில் தோன்றிடும் காதலிலே தான் சுகம். போராடும் காதலே வேண்டாமே, பொய் பேசும் காதலும் வேண்டாமே, உண்மையில் போத்திடும் காதலிலே தான் சுகம். தண்ணி
கண்ணிலே பூவாய் நான் பூத்து இருக்கவும் மாட்டேன் நீ பேசும் பேச்சுதான் கவிதை என்று புழுகவ மாட்டேன் உன் கைகள் தொட்டதும் தாளாய் நான் வான் பார்க்கவும் மாட்டேன் நீ பார்க்கும் பார்வைதான் தூரல் என்று உணரவ மாட்டேன் தீராத காதல் தேகத்தோடு நான் தேட வேண்டாமா ஆனந்தம் வேறு அன்பு வேறு நீ ஏற்க வேண்டாமா காதலுக்கு யாரும் இல்லை எனக்கு தான் ஒரு போட்டி ஒருத்தனை பொருத்தி என்றே தான் ரப்பில் ஏற்று கேரண்டி என் காதலே உயிர் போடுதே காதலே வேண்டாமே நோய் பண்ற காதலும் வேண்டாமே நொடியில் தோன்றிடும் காதலிலே தான் சுகம் போராடும் காதலே வேண்டாமே உயிர் காதலும் வேண்டாமே உண்மையில் பூத்திடும் காதலிலே தான் சுகம் தன்னை மறந்து தாடி வளர்த்தும் கொள்ளாதவோ காதல் பூமியில் வேண்டாம் தண்ணில் விரிந்து நெஞ்சு நுழைந்து தள்ளாடிட செய்யும் காதல் வேண்டாம் பொய்கும் கவிதையே வாழ்வதில்லையே காதல் அது போல உண்மை மூலம் மனதில் இருப்பதே இல்லை காதல் எனக்கு நம்பிக்கை இருக்கு அவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சு இன்னையோட 100 நாள் ஆச்சு விஷ் பண்ணிட்டு போலான்னு வந்தேன் நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல ஹேய் அப்ப நீ என்ன விஷ் பண்ணனும் எதுக்கு ஏ லவ் ஸ்டார்ட் ஆகி 100 டேஸ் ஆயிடுச்சு என்ன ஆமா ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ரெண்டு பேரும் ப்ரோபோஸ் பண்ணிக்கும் போது தான் உன்னை பார்த்தேன் அதுக்கப்புறம் உன்னை பார்க்கவே முடியல சிட்னி முழுக்க உன்னை தேடி பார்த்துட்டேன் அந்த சீட்டு குளிக்க விளையாடிய அப்பதான் உன்னை மறுபடியும் பார்த்தேன் பார்க்காம இருந்திருக்கேன் Hey baby, you are looking very beautiful. Hey boss, this is Sanjay. Hi. உன்ன பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நீ உண்மையே மட்டும் தான் பேசுவியாமே? உன்ன பத்தி கூட நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். SMS-லயே ரொமான்ஸ் பூந்து விளையாடுவியா? Hey Sony, if you don't mind, can I go for a smoke? Yes, sure. என்ன நாம கூட அம்ரா? பரவாயில்லை போடுங்க. உண்மையா உண்மையிலேயே பேசுவியா? I like it. உன்னோட கல்யாண போட்டோவை எப்ப எடுக்க போறோம்? நல்லா எடுப்பாடி. சொல்ல. That's great. பத்த வைக்கலாமா? அப்படியே போய் ஸ்ரீலங்காவை பத்த வச்சிராத. ஆ? இங்கே அடிக்கலாம். Sorry. போட்டோகிராபரா எஸ் வைல்ட் லைஃப் வைல்ட் லைஃப் போட்டோகிராபரா லைஃப் வைல்டா தான் இருக்கு பாஸ் பட் ஐ லைக் போர்ட்ரைட்ஸ் இப்பதான் அங்க போனா அதுக்குள்ள மெசேஜ் அனுப்பிச்சிட்டானா ஓ ஷிட் மெசேஜ் இவ்வளவு கமிச்சிட்டே என்ன சரி ஏ ஓ ஸ்வப்னம் ஓ காட் தப்பாய் போச்சு கட்டமுடே ஏ பாஸ் ராங் மெசேஜா ரைட் மெசேஜ் தான் பட் ராங் பர்சன் கம்ஸ் டுனே செகண்ட் ட்ராக்கா அவ சிஸ்டரா இருக்கோண்டி அவனுக்கு சிஸ்டர் இல்ல எனக்கு சிஸ்டர் மாதிரி இருக்கு ஓ இது எப்படியாவது மேனேஜ் பண்ணி கொடுங்க பாஸ் ப்ளீஸ் லவ் பண்றேன் நினைச்சேன் பாஸ் மேனேஜ் பண்றியா டாமே பொய்யோட விளையாடல ஆனா நிஜத்தோட விளையாட முடியாது பாஸ் எனக்கு அனுப்பின மெசேஜ் அவன் அவளுக்கு ஃபார்வர்ட் பண்றான் சீட் அவனா சாரி சாரி ராம் இருக்கோம் வருது பாரு உண்மை என்ன யாரு போன கூட என்னாச்சு சோனி ஸ்வப்னா யாரு என்ன பேசுற நீ கொஞ்ச நாள் தான் லவ் உண்மையா இருக்குங்கறியே அதுவா கரெக்டா சொல்ற ஜானு அதான் வைத்திய மாதிரி வளரான் இந்த பொண்ணுங்களுக்கு எல்லாம் எவ்வளவு சொன்னாலும் புரியாது
எப்படி சொல்றது, இந்த இருட்டுலயும் நாம சந்தோஷமா போறோம், அது எப்படி? நம்ம கார் ஹெட்லைட்னால இந்த லைட் எது வரைக்கும் விழுதோ அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனோம்னா நம்ம பயணமும் நிம்மதியா இருக்கும். ஏ லவ் கூட அப்படிதான். அப்போ லைஃப் லாங் லவ்ங்கிறது? ஓ மை காட். இப்ப காட்டுறேன். என்ஜாய் தி மியூசிக். ஏன் லவ்ங்கிறது ஏன் வண்டி ஹெட்லைட்டை மட்டும் நம்பி போற மாதிரி, லைஃப் லாங் லவ்ங்கிறது எதிரில் வர வண்டியோட லைட்டை நம்பி போற மாதிரி, எது சேஃப் நீயே முடிவு பண்ணிக்கோ. குட் நைட் ஜானு, சீ யூ செல்ஃப். அவங்க ஏன் இப்படி தடிச்சு போறாங்க? இவன் ஏதாவது செஞ்சிருப்பான். அவங்களுக்கு என்னாச்சு? லைட்டா ஒரு பிலாசபி சொன்னேன். லைட்டா பிலாசபியா? அப்படின்னா சொல்றது கஷ்டம், காமிக்கிறவா. பயப்படாதீங்க, அவனும் கார்ல தானே இருக்கான், தைரியமா இறங்க. நான் கூட காப்பாத்த முடியாது. போ. பப்பி இறங்கலையா? தூரம் ஓபன் பண்ணு. அப்பவே சொன்னல அவன் பிலாசபி லைட்டா இருக்காது, ஹெவியா இருக்கும்னு. ஐ ஹேட் திஸ் லைட் லவ் ஸ்டோரி. ஏமா இன்னும் தூக்கம் வரலையா? என்ன யோசிச்சிட்டு இருக்க? எனக்கு என்ன வேணும் தான் யோசிச்சிட்டு இருக்கேம்மா. என்னமா வேணும்? எனக்கு உங்க லவ் மாதிரி லவ் வேணுமா? டாடியோ நீயும் இப்ப கூட லவ் பண்ணிட்டு இருக்கீங்கல்லம்மா. இப்படி திடீர்னு கேட்டா என்னால பதில் சொல்ல முடியாதுமா. ஒரு காலத்துல நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணது உண்மைதான். அதுக்காக இப்போ உங்க அப்பா லவ் பண்ணலன்னு அர்த்தம் இல்ல. லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம் அவ்வளவுதான். இதெல்லாம் தெரிஞ்சு கூட இன்னும் எதுக்காக ஒன்னா இருக்கீங்கம்மா? ஆரம்பத்துல ரெண்டு பேரும் ஒன்னா சேர்றதுக்கு காதல் காரணமா இருக்கும்மா, அதுக்கப்புறம் பிள்ளைங்க காரணமாயிடுறாங்க. தேவையில்லாததெல்லாம் யோசிக்காம போய் பாடு. ஹலோ பாஸ், ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. அதுல நம்பிக்கை இருக்கா? இப்ப தெரிஞ்சிருக்குமே. பாத்தியா, லவ்ஸ் டே மாதிரியா இருக்கு. காலேஜ்ல எல்லாரும் லவ்க்கும் என்கார்ட் போட்ட, திருப்தியா? இன்னைக்கு உன்னோட லவ் ஸ்டோரிக்கு என்கார்ட் போடுற, பாத்துக்கிட்டு இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. இன்னைக்கு டெசிஷன் எடுக்கிறேன் சொன்னு, ஐ கான் சாக்ரிஃபைஸ் யூ. என்னாலே சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாது. ஏதாவது சொல்ல. மீ டூ.
எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. ஹே ஜானு, ப்ளீஸ் ஜானு, ப்ளீஸ் ஜானு. இல்ல என்ன தான உனக்கு பிடிச்சது? இப்போ என்னாச்சு உனக்கு? ஜானு, சொல்லு. நான் ஆல்ரெடி லவ் பண்றல. தென் வாட் ஹேப்பன்? ஹே ஜானு, ப்ளீஸ் ஜானு. லவ் ஸ்டே அன்னிக்கு ஒரு ரிசல்ட் சொல்றேன், நீ தான சொன்னே? ஜானு, ப்ளீஸ் ஜானு, சொல்லு. இப்போ என்ன ஜானு? பதில சொல்லு. கூல். அவசரப்படாதீங்க. இன்னைக்கே சொன்னேன ரூலா. அந்த பொண்ணு கொஞ்சம் கிளாரிட்டி வந்த உடனே முடிவு உங்ககிட்ட சொல்லப் போறேன். நீ கன்ஃபியூஸ் பண்ணாத. அவ இன்னைக்கே தீர்மானமா சொல்றேன்னு சொல்லிருக்கா. வாட்? ப்ளீஸ் ஜானு. நீதானே என்கிட்ட வந்து பேசுற. சொல்லு ஜானு. போர்ட் கார்டு படிக்க லவ் பண்றேன் சொல்லு ஜானு. நீ என்ன லவ் பண்றியா இல்லையா? சொல்லு. ஏன் ஜானு இப்படி பண்ற? நோ. யே. சொன்னல. ஜானு பாத்தீங்களா? அவசரப்படுறீங்க. இப்போ என்னாச்சு உங்க டிசிஷன்? ஆக்சுவலி இதுக்கெல்லாம் காரணம் நீதானடா. ஒண்ணு. இதெல்லாம் பார்த்தா உங்க கிழிச்ச வேணா தெரியடா. என்ன நினைச்சிட்டு இருக்கோ மனசுல? என்ன நினைச்சிட்டு இருக்கோ மனசுல? தினமும் பிரணி சுத்தி இருந்தா என்ன மொக்க நினைச்சியா? போன் நம்பர் நானா கேட்டே உங்ககிட்ட. முதல்ல நீ வந்து பேசுனியா இல்ல நான் வந்து பேசுனா? சொல்லு. அம்மா இப்ப முடிக்கிற சொல்லு. நீ போக முடியாது. நீங்க முதல்ல யாரு இப்பவே சொல்லு. நீ சொல்றதுல என்னாச்சு? சொல்லு. உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். பதில் சொல்லு. என் மேல கைய வச்ச. ஓகே. கையாடுறா. என்னோட ரொம்ப திமிரா பேசுறான். எடுடா. உனக்கு இதெல்லாம் தேவையா? சாரி. வீட்ல போய் பால் குடிச்சு தூங்கு. ஜானு மனசுல யாரும் இல்ல. புரியுதா? என்னையும் சேர்த்துதான் பாரா. இவன் நடனா கண்டவனோட அழிரா. இவனுக்கு என்னமோ ஏகப்பட்ட லவ் ஸ்டோரிஸ். இதுல இவளுக்கு இவன் சப்போர்ட். நல்லா இருக்கியா? ரொம்ப நல்லா இருக்கு. அவளை எப்படி லவ் பண்றவா வேணுங்கறதே அவளுக்கு புரியல. ஒரு நிமிஷம் நில்றா. என்னடா மண்டக்காய இருக்கு? என்ன கன்ஃபியூஷன் உனக்கு? எனக்கு ஒரு விஷயம் புரியல. அந்த பொண்ணு கேட்டது என்ன தப்பு இருக்கு? எனக்கு நம்பிக்கை இல்ல. நம்பிக்கை இல்லையா? ஏன் நம்பிக்கை இல்லன்னு சொல்ற? அதை எப்படி சொல்றது? சரி, இங்கிருந்து ஆரம்பிக்கிறேன். சென்னையில் முடிச்சுட்டு ஆஸ்திரேலியா போறேன். அப்பதான் அவளை பார்த்த. அவ பேரு ரூபா. அவளை பார்த்த உடனே எனக்குள்ள ஒரு அது காரணம். அந்த சிரிப்பா, அவ அழக, அந்த அவள் தான் எனக்கு தெரியும். ஆனா என்ன அறியாமல் என் காரணம் அவ பாதையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஹாய், ஆட்டோ ஸ்டாப் பண்ண சொல்லு. வெயிட். ஹலோ, எஸ்கியூஸ் மீ. என்னங்க வீட்டுக்கு போவீங்க? ஃபாலோ பண்ணா இங்க வந்திருக்கீங்க? வீட்டுக்கு போறது தான். வீட்டுக்கா? என்ன அதுக்கு சிரிப்பு தானே? ஆனா உங்களை காலேஜ்ல பாத்தனே. என் ஃப்ரெண்ட் பாக்க வந்தேன். ஃப்ரெண்டா? பேர் என்ன? ஃப்ரெண்ட் பேரா? உங்க ஃப்ரெண்ட் பேர் யாருங்க வேணும்? உங்க பேர் என்ன? என்ன லவ் பண்றியா? சென்டென்ஸ்லாம் பார்த்தா அப்படிதா தெரியுது. ஓகே, நோ ப்ராப்ளம். இன் ட்ரெயின் போறதுக்கு இன்னும் அரை மணி நேரம் இருக்கு. அது வரைக்கும் எவ்வளவு லவ் பண்ண முடியுமோ அவ்வளவு லவ் பண்ணிக்கலாம். டைம் இருக்கு. ஏய், எனக்கு அரை மணி நேரம் தான் இருக்கு. ஹலோ, என்னங்க ஹாஃப் அன் அவர் டைம் கொடுத்தா எப்படிங்க? ஹலோ, நில்லுங்க. எங்க போறீங்க? இந்த ட்ரெயின் எங்க போகுது? மும்பை. வாட்? மும்பை? மும்பை எனக்கு தெரியும். நடுவுல 30 ஸ்டேஷன்ஸ் இருக்கு தெரியுமா? என்னங்க டைம் குடுக்கறீங்க? எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. பிளீஸ் பேரா சொல்லுங்க. மறுபடியும் சிரிப்பு. அட்லீஸ்ட் மொபைல் நம்பர் ஆகுது. ஏதாவது சொல்லல? ஹாஃப் அன் அவர் தான். உங்க ஃப்ரெண்ட் பேரா சொல்லாங்க? சரியான எழுச்சவன் டைம் ஆயிட்டு. எனக்கு கூட தான் டைம் ஆகுதுங்க. ஹலோ, எங்களுக்காக இல்லையா மாமா? வாங்க. ஹலோ, நான் டிசைட் பண்ணிட்டேன். எனக்கு நீதான். மும்பை காதலிக்கிற பொண்ணு இருக்கிற ஒரு நாளே அனுபவம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டாக்ஸி, மை ஏஞ்சல்ஸ் பாரடைஸ். ஹே
பேக் ரோட் கம் அவ்வளவு வசமா எங்க ஓடுறான் என் காதுல தெரியுது இத சேல்ஸ்மேன் லவர்ஸ் நாட் அலௌட் அடிங்க பை ஓய் யா ரூபா எனக்கு அரை மணி நேரம் பத்தல உண்மைய பேப்பர்ல எழுதி அப்படியே கசக்கி அங்கே பார்க்கணும் எனக்கும் அரை மணி நேரம் பத்தாது
யாவும் யாவும் நீங்கடி எட்டி காமிலே காதல் எட்டி போனதே உடல் நம்மை கோக்கும் திரு பேசும் பேசும் பேசுமே காதல் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் பர்த்டே அவ விஷயக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to dear Ram. மறுபடி ஃபோன் பண்ணடா. போன் வைங்க. ஹலோ ஹாப்பி பர்த்டே ராம் மாமா தேங்க் யூ மாமா ராம் ஹாப்பி பர்த்டே டேய் என்ன தேங்க்ஸ் அக்கா ப்ராஜெக்ட் ஃபினிஷ் ஆயி 1 மந்த் ஆகுது நீ எங்க இருக்க என்ன செஞ்சிட்டு இருக்க பாம்பே பாம்பேல இருக்க பாம்பேல என்ன பண்ற அது லவ் பண்ணிட்டு இருக்க போன் வை லவ் பண்றானாம் ஹாய் ஹாய் தேங்க்ஸ் ஹாப்பி பர்த்டே ராம் தேங்க் யூ சோ மச் இந்த வாட்டி கேக்கிறதுக்காக ராத்திரி 12 மணி எவ்வளவு காத்துட்டு இருக்கீங்க நானும் எத்தனை தடவை ட்ரை பண்ண தெரியுமா அதெல்லாம் மறந்துருவோம் லெட்ஸ் பார்ட்டி நீங்க எப்படிங்க என்ன Stupid boys. It's true. என்னது? Open the gift. Thank you. என்ன இந்த gift-ல? Okay, let me see. பல்லிகா. என் ஸ்கூல் ஃபோன். எப்ப பார்த்தாலும் மெசேஜ் அனுப்பிட்டே இருப்பா. பண்ண என் பர்த்டே அன்னைக்கு எவ்வளவு லேட் அனுப்புறா பாரு. என்ன மெசேஜ் அனுப்பலாம்? போடு. அம்மா இந்த gift-ல என்ன இருக்கு? இவ்வளவு வெயிட்டா இருக்கு. மறுபடியும் மல்லிகா தான் மெசேஜ் பண்றா குடு சாரிடா 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 நெக்ஸ்ட் பர்த்டேக்கு உன் பக்கத்துல இருந்தே விஷ் பண்ணுவேன் உன் மேல சத்தியம் கேட்டியா என் மேல சத்தியமா நெக்ஸ்ட் பர்த்டேக்கு ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணுவாளா போடு மல்லிகாவும் இங்க வந்து நான் கிளம்புறேன் முதல்ல உன் மெசேஜஸ் எல்லாம் ஃபினிஷ் பண்ணு அப்புறம் பார்க்கலாம் பை வாட் ஹேப்பன் அவகிட்ட அப்படி ஒரு மாற்றத்தை முதல் முறையா பார்த்தேன் ராம் ராம் அதுக்கு அப்புறம் அடி கேப்பா ஏய் என்னாச்சு கம் ஆன் எப்ப பார்த்தாலும் இந்த சிகரெட் இவருக்கு வேற வேலையே இல்லையா ஷட் அப் அது என் ஃப்ரெண்ட் அதனால ஒரு நாளைக்கு 100 தடவை எஸ்எம்எஸ் பண்ணவாளா பௌத் அச்சா ये सब किसे करता ओ वाओ अब यहाँ भी थोड़ा शेड ऑल द बेस्ट ये रख लेना बर्ड चेल मुदल मरी आंखें दियो ये रंदा मादरी होता है लव यू टू इपेर ने ता एवलो संतोष मार के तेरी माँ ये ना कमाटम भाई माँ इन द संतोष यंग का पादी ने परिपूर्ण मन रचा फर्स्ट टाइम मल्लिका वाले मैसेज डिलीट पढ़ना ना सिंह जब मदल நான் பேசின முதல் பொய்யோதான் ஹலோ ஹாய் ராம் என்ன பண்ணிட்டு இருக்க படிச்சிட்டு இருக்கேன்
சரி படி. சொல்லு. என்ன சீரியஸ் ஆயிட்ட? சும்மா சொன்ன ரூபா, உன்னை பத்தி தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு பொய்ய அவளை சந்தோஷப்படுத்தும் போது உண்மை யாருக்கு வேணும்? சின்ன சின்ன விஷயம் தான், ஆனா அடிக்கடி போய் சொல்ல வேண்டியிருந்தது. அதுவும் எதுக்காக புரியுது? காலேஜ் அப்பே முடிஞ்சிருச்சா? ஓகே, நீ எப்போ ஆர்டர் பண்ற? சாக்லேட் சிப், ஹாட் ஃபஜ் வித் எக்ஸ்ட்ரா நட்ஸ். இரு வாங்கிட்டு வந்துறேன். போன் கொடுத்துப்போ. கேம்ஸ் விளையாடிட்டு இருக்கேன். டூ சாக்லேட் சிப்ஸ், ஒன் ஹாட் ஃபஜ் வித் நட்ஸ். தேங்க்யூ. அம்மா, அந்த பொண்ணு பேர் என்ன? லில்லியா மலியா? இப்ப டச்ல இல்லையா? ஏய், அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு கூட தெரியாது. பாத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எப்போத்துல இருந்து மெசேஜஸ் டிலீட் பண்ணிட்டு இருக்க? அது சரி, நீ எப்ப என் மெசேஜ படிக்க ஆரம்பிச்ச? அந்த பொண்ணு எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட். அம்மா, இதுல என்ன தப்பு இருக்கு? ஹாய் ஹலோவா தவிர? ஹாய் டா. உனக்கு கேர்ள் ஃபிரெண்ட்ஸ்னா ரொம்ப இஷ்டம்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? ரூபா, ப்ளீஸ் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. அவங்க ரொம்ப நல்லவங்க. அதுவும் இல்லாம சின்ன வயசுல இருந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸ். அவங்க எனக்கு பிடிக்கல. சத்யா, நீ அவன் கூப்பிடறான்டா. இது சின்ன விஷயம், இதுக்கே ஆளுற? போய் சொல்றது சின்ன விஷயமா? Why you lie in front of me? நான் ஏன் போய் சொல்ல ஆரம்பிச்சேன்னு எனக்கே தெரியல. என் காதல் எல்லார் காதல் மாதிரி இருக்காதுன்னு நினைச்சேன், ஆனா இப்படி ஆகும் நினைச்சு பாக்கல. என் வாழ்க்கை முழுக்க அவதான் இருக்க போறான். நான் எப்படி டிசைட் பண்ண? காதல் அற்புதமானதா? எவன் சொன்னது? அதுக்காக சந்தோஷமாவே இல்லைன்னு சொல்லல, இருந்த பொய் சொன்ன ஒவ்வொரு நொடியும். எது எப்படி இருந்தாலும் அவளை லவ் பண்ண முயற்சி செஞ்சேன்னு மட்டும். ஆனா இது எத்தனை நாளைக்குன்னு தான் புரியல. எங்க அம்மா அப்பா கிட்ட நம்ம லவ் மேட்டர் ஓபன் பண்ணிட்டு என்ன அப்படி பாக்குற? என்ன சொன்ன தெரியுமா? நானா உனக்கு ரொம்ப இஷ்டம்னு சொன்ன. எனக்காக நீ என்ன வேணா பண்ணுவேன்னு சொன்னா எங்க அப்பா அம்மா தான் வேண்டான்னு சொல்லுவாங்கரா. நாளைக்கே உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொன்னாங்க. லைஃப் லாங் இப்படியே இருந்துட்டா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்ல ராம். வாழ்க்கை பூரா இப்படியே போயிடுமா? ரூபா, உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்க. காஃபி எடுத்து. நீங்க ரெண்டு பேரும் விரும்புறீங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க என்ன வேணும்னு சொல்ல போறோம். வாமா, அங்க தூக்கர். ஜோடி பொருத்த நல்லா இருக்குல்ல? லைஃப் லாங் இப்படி ஹாப்பியா இருப்பில்லமா? நான் என்ன சொல்றது, இன்னொரு பொய்யா? உங்களை தான் தம்பி, லைஃப் லாங் இப்படி ஹாப்பியா இருப்பீங்கல்ல? தெரியல. என்ன சொல்ல சொல்ற? தெரியாது. தெரியாதா? தெரியாதா? தெரியாது. எனக்கு தெரியாது. உன்கூட லைஃப் லாங் ஹாப்பியா இருக்கிறதுக்காக இன்னும் எத்தனை போய் சொல்ல போறனோ தெரியல. என் பழக்க வழக்கம், என் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு பிடிச்சது, இன்னும் எத்தனை விஷயங்களை நான் தியாகம் பண்ணணுமோ தெரியல. நம்ம லைஃப் எப்படி இருக்க போதுன்னு கூட எனக்கு தெரியல. சரி, உனக்காவது தெரியுதா?
தினோ என் கைய புடிச்சிட்டே சுத்துறிய. இங்க ஏதாவது உணர்ந்தியா? என் கண்ணை பார்த்து பேசி, என் கண்ணை பார்த்து பேசுங்கிறிய. இப்ப என் கண்ணுல கொஞ்சமாவது காதல் இருக்கா? I love you too. தினோ 100 தடவை சொல்றனே, அது இங்க இருந்து வரலையே. ஆக்சுவலி இதுக்காகவா லவ் பண்ண? இப்படி இருக்கிறதுக்காகவா லவ் பண்ண? எக்ஸ்கியூஸ் மீ, ப்ராப்ளம் கே? ஊடிட் போடா, டார்ச்சர் பண்ணா. லவ் இல்லாத ரெண்டு பேர் சேர்ந்து வாடுறது நரகம், அது முடியாது. இல்லாத கதல இருக்குன்னு நினைச்சு வாடுறது அதை விட பெரிய நரகம், அது என்னால முடியாது. இந்த ஒரு உண்மையை இப்ப உங்ககிட்ட சொல்லாம போயிட்டேனா, லவ் பண்ணிட்டு மேங்கறதுக்காக வாழ்க்கை முழுக்க பொய்யா உன்ன லவ் பண்ணிட்டே இருக்கணும், அது என்னால முடியாது. சொன்ன அந்த நிமிஷம் நான் எவ்வளவு நிம்மதியா வாழ்ந்த தெரியும்? காதலிக்கிற நாட்கள் அதிகமாக அதிகமாக காதல் குறைஞ்சுகிட்டே போகும். Hey Mitch, everything's fine. I'll call you later. All right, that's fine. Okay, thank you. நீ சொல்றது உண்மைதான், இருக்கிறது ஒரு லைஃப், அத பொய் சொல்லிட்டு வாழக்கூடாது. என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவ தப்ப எடுத்து சொல்றீங்க பார்த்தா அவனுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. 25 வருஷமா நாங்க ஒன்னா இருக்கோம், ஹாப்பியா இருக்கும். அவ சொன்ன மாதிரி எதுவும் நடக்கல. முதல்ல எங்களை பத்தி பேசறத நிறுத்த சொல்லுங்க. அவன இப்படி பேசுறவன எந்த பொண்ணு லவ் பண்ணுவாளா கேளுங்க. இஸ் ரைட், நீ கொஞ்ச காலம் தான் லவ் பண்ணுவேன் தெரிஞ்சா எந்த பொண்ணு உன்ன லவ் பண்ணுவா? அவ லவ் பண்றதுனாலதான் நான் வலிக்கு போறேன். நீ கொஞ்ச காலம் தான் லவ் பண்ணுவேன் தெரிஞ்சோ அந்த பொண்ணு உன்ன லவ் பண்ணுச்சா? என்னடா அது? முடிக்கலையா? செய்யணும், நேத்து தானே ஸ்டார்ட் பண்ண. தேங்க்யூ ராம். இதனால் லைஃப் லாங் லவ் பண்றவன் வேணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எப்படிப்பட்டவன் வேணும்னு எனக்கு தெரியல. இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு ஒன்ன மாதிரி உண்மையா லவ் பண்றவன் தான் வேணும். What? நான் கேட்டது கரெக்ட் தானா? My God! அம்மா, உன்னை காப்பாத்தனங்கிறதுக்காக நீ இப்படி பேசலையே. நீ என்னை இப்ப காப்பாத்தல, எப்போ காப்பாத்திட்டேன். பாய் ஃப்ரெண்ட் வேணும்னு இன்னசென்டா சீட்டு குலுக்கி போட்டு பார்த்தப்போ நானும் இந்த கேம்ல ஜாயின் பண்றேன்னு உன் பேரையும் ஆட் பண்ணிய, அப்பவே நீ என்னை காப்பாத்தின. லைஃப் லாங் லவ் பண்ற வேணும்னு நினைச்ச, ஆனா கொஞ்ச நாள் தான் லவ் பண்ண முடியும் நீ உண்மையை சொல்லி அன்னைக்கும் என்ன காப்பாத்தின. ஏதோ கோவத்துல கல்யாணம் பண்ணிக்கலாம் முடிவு பண்ண என்ன, இந்த கல்யாணம் வேணான்னு என் வாயாலே சொல்ல வச்சு பாரு. அன்னைக்கும் நீ என்ன காப்பாத்தின. காதலிச்சு கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் அந்த உண்மையான காதலியும் பொய் கலக்கும் எனக்கு புரிய வச்சு பாரு. அன்னைக்கும் நீ என்ன காப்பாத்தின. இப்படி நீ என்ன காப்பாத்திட்டேதான் இருக்க, ஆனா அது எனக்கு தான் புரியல. ஜானு, உன்னை காப்பாத்துறதுக்காக நான் எதுவும் செய்யல, என் காதல்ல உண்மையா இருக்கணும் தான் முயற்சி செஞ்சேன். எனிவே உனக்கு புரிஞ்சிருச்சுல, ஐ எம் சோ சோ ஹாப்பி. உலகத்தையும் மறந்துடுவோம், லவ் பண்ணுவோம், நிஜமா லவ் பண்ணுவோம், நிறைய லவ் பண்ணுவோம். உனக்கு வேண்டியதா தானே? அமாராம், இந்த உண்மையான அன்பு எனக்கு வாழ்க்கை பூரா வேணும் ராம். காதலிக்கணும்னு சொல்லு, உலகத்துல இல்லாத அளவுக்கு காதலிக்கிறேன். ஆனா இவ்வளவு காலத்துக்கு வேணும் நிர்ணயம் பண்ணாத, ஏன்னா காலம் முழுக்க காதல் இப்படி இருக்காது. அப்படி இருக்கும் நானே சொன்னாலும் அதை நம்பாத. ஏன் தெரியுமா? காதலுங்கிறது ரெண்டு இதயம் இல்ல, ரெண்டு மூளை. இது ஒண்ணு யோசிக்கும், இது வேற மாதிரி யோசிக்கும். எனக்கு கிரிக்கெட்னா பிடிக்கும், உனக்கு கோல்ஃப்னா பிடிக்கும். எனக்கு கிராஃபிட்டி பிடிக்கும், உனக்கு பிடிக்காது.
இன்னைக்கு என்ன உனக்கு பிடிச்சிருக்கு நாளைக்கு பிடிக்காம கூட போலாம். அப்ப பொய்ய முகமுடி போட்டுக்கிட்டு வாழ்றது நமக்கு வேண்டா ஜாரம். நான் நம்பினதெல்லாம் பொய்யன்னு சொன்னேன், இப்ப எதையும் பொய்யாக்கிடாத ப்ளீஸ் ராம். சரி இப்ப என்னதான் பண்ணணும்? இன்னைக்கு இருக்க மாதிரி லவ் கடைசி வரைக்கும் இருக்கும்னு நான் சொன்னேன், அது நான் சொல்ற முதல் பொய்யா இருக்கும். பொய் சொல்லணுமேங்கிறதுனால எத்தனையோ பேரை விட்டுட்டு நான் வந்திருக்கேன். இப்ப ஒரு பொய்ய வச்சு காதல ஆரம்பிக்கணும்னா அப்படி ஒரு காதல் எனக்கு வேண்டாம் ஜன். லைஃப் லாங் லவ்ங்கிறது உண்மையா இருக்காது ஜன். அப்படி இருக்கணும்னு தான் நானும் விரும்புறேன். இருக்கும்னு நம்பி வர்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். இல்லங்கிறப்ப பிரிஞ்சு போறதுக்கு நீ ரெடியா இருக்கணும். ஓகே, நான் பிரிஞ்சு போக மாட்டேன். ஜானு ஒரு தடவை நான் சொன்னதை கேளு. மறுபடியும் அதே ப்ராப்ளம். யங் மேன், ஏதாவது பிரச்சனையா? தேங்க்ஸ், ஐம் ஃபைன், தேங்க் யூ. ஆக்சுவலி உங்க ப்ராப்ளம் என்ன? என் ப்ராப்ளம் என்னவா? லவ் தான் என் ப்ராப்ளம். பத்து பேரை லவ் பண்ணிருக்கீங்க, யாருகிட்டயும் தப்பா ஒண்ணும் நடக்கல, யாருகிட்டயும் பொய் சொல்லல, யாரையும் ஏமாத்தல. யங் மேன், எனக்கு என்னவோ நீதான் ஏமாத்துட்டியோன்னு தோணுது. நிறைய பொண்ணுங்க உன்ன லவ் பண்ணலங்கிறது தானே உன் ப்ராப்ளம்? இல்ல. ஓஹோ, ஒரு பொண்ணை லைஃப் லாங் உண்மையா லவ் பண்ண முடியாதுங்கிறது தானே உன் ப்ராப்ளம்? ஆமா. அப்போ இந்த ஜென்மத்துல உன் பிரச்சனைக்கு ஆன்சர் கிடைக்காது. இத்தனை பேரை லவ் பண்ணிருக்க, அது உண்மையா லவ் பண்ணிருக்க, ஆனா இப்ப உங்ககிட்ட என்ன மிச்சம் இருக்கு? அவங்க எல்லாரையும் விட்டு ஏன் பிரிஞ்சோங்கிற காரணத்தை தவிர இந்த நிமிஷம் உங்ககிட்ட பத்து காரணம் இருக்கு, ஆனா உண்மையான ஒரு காதலாவது இருக்கா? காரணங்கள் மட்டுமே மிச்சம் இருக்கக்கூடாது. நல்லா யோசிச்சு பாரு, இப்ப உங்ககிட்ட என்ன மிச்சம் இருக்கு? காதலிச்சவங்க எல்லாம் விட்டு ஏன் பிரிஞ்சோங்கிற காரணத்தை தவிர வாழ்க்கையில காரணங்கள் மட்டுமே மிச்சம் இருக்க கூடாது. மேரி, ஆஸ் யூஷுவல், தேங்க்யூ. காதலுங்கிறது ஆரம்பிக்கும் போது மட்டும் இல்ல, அது கடைசி வரைக்கும் அற்புதமா தான் இருக்கும். அந்த முழுமையான காதலை நீ உணரணும்னா வாழ்க்கைங்கிற கடல துடுப்பு போட்டுதான் ஆகணும். அதுக்கு நீ ஒரே பொண்ணதான் காதலிக்கணும். எனக்கு நீ வேணும். அப்படின்னா லவ் பண்றியா? கொஞ்ச நாள் மட்டுமா? இல்ல, பின்ன லைஃப் லாங்கா? தெரியல. ஆனா லைஃப் லாங் லவ் பண்றதுக்கு முயற்சி பண்றேன். அப்படின்னா போய் சொல்ல போறியா? நான் போய், நீ தான் சொன்ன லைஃப் லாங் லவ் பண்ணணும்னா போய் சொல்ல வேண்டி வரும்னு. இது வேற மாதிரி யோசிக்கும், இது வேற மாதிரி யோசிக்கும்னு நீ ஹலோ நான் இப்போ சொல்றேன், நான் போய் சொல்ல மாட்டேன். உனக்கு வேண்டியது லைஃப் லாங் லவ் பண்றது தானே? நான் தான் பண்றேன்னு சொல்றேன். நீ சொன்ன நான் லவ் பண்ணுமா? எப்படி உன்ன நம்ப சொல்ற? சொல்றத கேட்டலாம் நம்புற காலம் எப்போ போய்? என்னதான் தேவை உனக்கு? நம்பிக்கை. லைஃப் லாங் நீ என்ன உண்மையா லவ் பண்ணுவேன்ற நம்பிக்கை.
அந்த நம்பிக்கைய நீ எனக்கு கொடுத்தா தான் நான் உன்னை லவ் பண்ண முடியும். இப்போ என்னங்கற? வாழ்க்கை முழுக்க உன்னை லவ் பண்ணுவேன்னு ப்ரூவ் பண்ணணுமா? இப்படி யாராவது ப்ரூவ் பண்ண முடியும்னு நினைக்கிற? போய் சொன்னா ப்ரூவ் பண்ணலாம், இல்லனா சான்ஸே கிடையாது. அப்ப நம்ம நண்பன் நிலைமை என்னடா ஆகும்? இனி அவனும் போய் சொல்லி தான் ஆகணும். ஹலோ ஜனு, ஒரு வழி பாதல் வேணு சருகாய் மாறுவேனா மணல் வழி மேலே மீனு என்னை மாற்றி போனு உயிராய் வாழுவேனா தீர்வு
அன்பு காட்டுறது மட்டும்தான். எப்படி அன்பு காட்டுறதுன்னு சொல்லித்தர யாரும் இல்லையா மாமா? நாமதான் கத்துக்கணும். மாமாவோட நல்லதுக்குதான் யோசிப்பா மச்சா. பிரிஞ்சு போறதுக்கு காரணம் அன்பு செலுத்தாம இருக்கிறதான. அன்பு செலுத்த கத்துக்கணும் மாமா. நானும் அதுக்குதான் முயற்சி பண்றேன். என்ன வேணும் உனக்கு? என்னதான் வேணும் உனக்கு? எனக்கு வேணுங்கிறது உன்னால தர முடியாது. அதான் என்னன்னு சொல்லு. இப்ப நான் என்ன செய்ய சொல்றேன்? எனக்கு 100% லவ் வேணும். யாருக்கு தான் வேணாங்கற? எனக்கு கூட தான் வேணும். 2000% லவ் வேணும். அதான் எப்படி? அது உண்மையில கிடைக்கல, பொய்யில இல்ல. என்னதான் பண்ண சொல்ற? எப்படி லவ் பண்றதுனே தெரியல. எனக்கு தெரியாத தெரியலன்னு சொல்றேன். அது தப்பா? என்ன பண்ண சொல்ற? தெரிஞ்சிட்டு வா அப்ப பார்க்கலாம். The train right now. You want to get off the train? You can't get off the train, all right? Just stay with us. Come on, let's have some fun. Hey, just stop it. Come on. Be easy. Be cool. Take your hands off me. Calm down. Hey, get back in here. Hey, come on. Hey, come on. Get back in here. No, baby. You're not going anywhere, Fish, tonight. You are not escaping this time. He's back, boys. Let her go. Is he your boyfriend? Fuck off. Ah! Hey, you! Hey, what's wrong? Koi yedu. Hey, you! Beat him up! Beat him up! You! Hey! Hey! Hey, you! Koi yedu! கையை வைக்காதீங்கன்னு சொன்னல கேட்க மாட்டீங்க. Come on, get him, get him. நீங்க என்ன வந்தீங்க? நான் பாத்து பண்ணல. ஹேய், இதுவரைக்கும் செஞ்சதெல்லாம் போறோம். இப்பவே ஓவரா பண்ணிட்டேன். ஒவ்வொரு தடவையும் அவ கேள்வி கேட்க போதெல்லாம் அவ லைஃப் ஏதா போட்டு பயமா இருக்கா? ஜபர் ஜானு கூட ரொம்ப பிடிக்கும் நல்லா தெரியும். அதனாலதான் கேக்குறேன். லைஃப் லாக் அவளோட சேர்ந்து வாழ்வேன்னு ஒரு வார்த்தை சொல்லு போதும், கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். முடியாது.
இன்னும் ஏன்டா யோசிக்கிற? போய் சொல்றா. என்னடா சொல்றது அவட்ட? ஏய், நீ தான் அடிக்கடி சொல்லுவலடா. எல்லாருக்கும் லவ் பண்றதுக்கு நேரா வரும், அதை யூஸ் பண்ணிப்பாங்க. ஆனா பிரிஞ்சு போறதுக்கு நேரா வரும், அதை யாரும் யூஸ் பண்ணிக்க மாட்டாங்கன்னு. மாமா, ரிலேஷன்ஷிப்ப காப்பாத்திக்கிறதுக்காக போய் சொல்ல வேண்டிய ஒரு நேரம் வரும். அதுதான். லைஃப் லாங்கா நம்பற மாதிரி சொல்லு மச்சான். இல்ல ஜானு உனக்கு கிடைக்க மாட்டான். போ. போ மச்சான். ஜானுனா. சொல்லு. நான் சொல்லுவேன். சொல்லு. என்னடி சொல்லணும்? இப்போ நான் சொல்றது தான் கரெக்ட். லைஃப் லாங் உன்னை லவ் பண்ண முடியாது. சா போடா. இப்ப கூட என்ன சொல்றான் பாருறா. மாற மாட்டான். நான் இருக்கடா மாறணும். நான் அப்படிதான். எப்படி இருந்தா தெரியுமாடா? ஃப்ரெண்ட் லவ் ஓகே ஆனதுக்கு வாவ் சோ நைஸ் னாலே. பாக்க இவ்வளவு லவ்லியா இருந்தா தெரியுமா? அந்த மூஞ்சடா இது. அந்த சீட்டு குலுக்கி போறப்ப சீட்டட் சீட்டட் னாலே. இவ்வளவு கியூட்டா நாடா. இப்போ அந்த மூஞ்ச பாரு ராம். நான் சிங்கத்தை பார்த்துட்டேன், நான் சிங்கத்தை பார்த்துட்டேன்னு குதிச்சாளே. இவ்ளோ எக்ஸைட் ஆனடா. அந்த மூஞ்சடா இது. ஏய், நான் மேக்கப் போட்டுக்கல, இது நேச்சுரல் பியூட்டினாலே. அப்ப இவ்ளோ இன்னசென்டா இருந்தாடா. இப்ப எது கெடுத்தாலும் வெறுப்பு, போட்டி போடுறது, கோபம். பார்த்தா லவ்வா வரும். செவ்வளவு திருப்பணம். ஏன் நிறுத்திட்ட? ஏன் நிறுத்திட்ட? அடி, நீ மட்டும்னா எல்லாத்துக்கும் ஈன்னு பல்ல அடிச்சுட்டு வருவியே. இப்ப எங்க போச்சு அந்த சிரிப்பெல்லாம்? அது வரைக்கும் என் மனசு உனக்கு தான் பிய. எங்க எங்க அந்த மனசு இருக்காதரி? எப்படி இருக்கும்? நீ மட்டும் ஒரே மாதிரி இருக்கியா? எல்லோ மட்டும் ஒரே மாதிரி இருக்கணுமாடா? இருக்காது. நான் என்ன செல நினைச்சியா? அப்புறம் எதுக்கு இன்னும் யோசிச்சுட்டு இருக்க? உனக்கு தான் ஒரு காரணம் போதுமே பொண்ணுங்களை கழட்டி விடுறதுக்கு. அதான் இத்தனை காரணம் இருக்கே, என்னையும் கழட்டி விட்டு. அது மட்டும் செய்ய மாட்டேன். ஏன்? காரணத்தோட தனிமை ஆயிடுவோம்னு பயமா இருக்கு. சோ என்ன பண்ண போற? இன்னும் கொஞ்சம் லவ் பண்றேன். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் லவ் பண்ணுவேன். இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என் தலைவிதி அது கூட போனாலும் போகும். இன்னும் கொஞ்சம் லவ் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஒரு பொண்ணிக்க அவள பெரிய எது அதைவிட ஈஸி. ஆனா அதே பொண்ண இன்னும் கொஞ்சம் லவ் பண்ணுங்கிறது இருக்கு. அது எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா? என்னது? ஸ்கூல்ல ஜாப், பெயிண்டிங் டீச்சர், டாடிக்கு தெரிஞ்ச ஸ்கூல், சாலரி $3,000. இனிமே இந்த கிறுக்கிறது, செவத்துக்கு சுண்ணாம அடிக்கிறது இதெல்லாம் சுத்தமா விட்டுருங்க. இதெல்லாத்தையும் விட்டுருமா? இத பார்த்தா அவனுக்கு சுண்ணாம அடிக்கிற மாதிரி தெரியுதா? திஸ் இஸ் கிராஃபிட்டி. காஃபி டீ கூட ஓதவாது. எதுக்கு இது? இது எனக்காக, ஏ சந்தோஷத்துக்காக. இது ஏ சந்தோஷம்? டிசைட் பண்ணிக்கோ. நானா கிராஃபிட்டியான? கிராஃபிட்டியை தேக மாட்ட சொல்ற? அவளுக்கு என்ன பைத்தியமா? என்னால அதெல்லாம் முடியாதுங்க. கமாண்ட் ராம், விட வேணாம். உன்ன விட சொல்லி யாரா சொன்னது? ஜஸ்ட் விட்டேன்னு சொல்லு, அவ்வளவுதான். இன்னைக்கு கிராஃபிட்டி ஆர்ட் வரைஞ்சு ராம்னு பேர் போட்டிருக்க, நாளைக்கு சாம்னு மாத்திக்கோ. தட்ஸ் இட். அவ என்ன சிகரெட் பிடிக்க வேணான்னு சொன்னா நான் என்ன பண்றேன்? சிகரெட் பிடிச்சிட்டு தானே இருக்கேன். சரக்கடை கூட சொன்னா பாத்தியா, பாட்டில பனியன்லயே போட்டிருக்கேன். ஃப்ரீயா விடு மச்சான். லவ்னா நாலு பொய், மூணு SMS, ரெண்டு மொக்க ஜோக்கு, ஒரு ஃபிளவர். தட்ஸ் இட் மேன். ரிலேஷன்ஷிப்ப எப்படி சக்சஸ்ஃபுல்லா மெயின்டைன் பண்ணுங்கறத கத்துக்கூடா. நம்ம பசங்கள நூத்துக்கு 99 பேர் என்ன மாதிரிதான் மச்சான். நீ சேர்ந்து செஞ்சரி போடு. ஹாய் மாயா, நீ போன் பண்ணும் போதே நான் வந்திருப்பேன். இவன் தான் இருந்து பிரச்சனையை சால்வ் பண்ண சொன்னா சால்வ் பண்ணிட்டேன். போலமா மாயா? டே, லவ் பண்ற பொண்ண லவ் பண்ற மாதிரி நடிக்கிறது பெரிய பாவம்டா. இனிமேதான்டா உனக்கு தெரியும் உண்மையை பேசுறது எவ்வளவு கஷ்டம்னு. அதனாலதான் கஷ்டமா இருந்தாலும் நான் உண்மையை மட்டுமே பேசுறேன். போலவாடா அண்ணா. Mm-hmm.
லவ் பண்ணவங்களை லவ் பண்றதா நினைச்சுக்கிட்டு வாழ்றது கூட ஒரு வகையில பெரிய பாவம்டா. அவ மேல தப்பு இல்லடா. அவன மாதிரி ஒரு நல்ல காதலன் என் பொண்ணு கேட்கத்தான் நாள் கிடைக்க மாட்டான். சேர்ந்து இருக்கிறதும் பிரிஞ்சு போறதும் அவங்க இஷ்டம். Come on, let's go. Guys? பண்ண பண்ண போற விட்டுற போறியா? நான் எதுக்கு சார் விடணும்? சின்ன வயசுல இருந்தே கத்துக்கிட்டது, நான் விட மாட்டேன். இந்த நிமிஷம் எனக்கு ஒரு உண்மை புரியுது சார். நான் ஒரு பொண்ண லவ் பண்றேன்னு சொல்றது கூட பொய்ன்னு தான் தோணுது. ஏன்னா நான் அவளை லவ் பண்றத விட என்னதான் அதிகமா லவ் பண்றேன்னு நினைக்கிறேன். நான் ஒரு பொண்ண லவ் பண்ண முடியாம போனதுக்கு காரணமே நான் தான். நானுங்கிற இந்த ராம் தான் காரணம். காரணத்தோட தன்மையிடக்கூடாதுண்ணா. அவளுக்காக தியாகம் பண்றதுக்கு என்கிட்ட மிச்சம் இருக்கிறது நாங்கிற நான் மட்டும்தான். மை லாஸ்ட் பெயிண்டிங். இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில இந்த கிராஃபிட்டி கிடையாது. Sarge, do you need any help? No, no. Can I ask you one more question? Yep. Who is that boy? Well, is the world's greatest lover. Okay, it's the world's greatest lover. Na porpara sir. Hey, ela veetla drop pottu poidu. Veetuka? Naana konja love pannadum illa. Neenga ipo program enna? Marudi avula I love you solla vekkapora. Edha super idea solunga paapom. Gift kudukalama. Indha gift marudi marudi kudutha thittranga sir. Edhaavadhu better idea na solunga sir. Oru flower kudukava. எல்லாரும் கொடுக்கறாங்க. நான் என்ன கொடுக்கலையே? ஓ, ஏப்போ சின்ன வயசுல ஒரு டீச்சர் கொடுத்தேன். அதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்களும் கொடுக்கல. அந்த பொண்ணு என்ன ஃபிளவர் பிடிக்கும்? எனக்கு தெரியும். சூப்பரா இருக்குடா. சின்ன 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 லவ் ஸ்டோரிஸோட ஒரு லைஃப் லாங் லவ் ஸ்டோரி. யூ நோ சம்திங்? உன் ஐடியாஸ் மட்டும் இல்ல, ஐடியாலஜி நல்லா இருக்கு. அதுக்கிட்ட இதெல்லாம் எதுக்குடா? காலத்துக்கும் காதல் அனுபவிக்கிறதுக்கு. சப்பாத்தியே கதா? அண்ணோ அண்ணோ Orange love thee, oh baby, oh tangi na puru churandi, truth or dare ani chalta hai ye kabhi. Hey heart chordi, ah baby, prem hota ke hani bhi, that's why mera dil chahte hai sabhi. Manta varas day, let's go, yadi gelam ni, cheralante, kavali gandere, makina skolda, let's go, ha gelam ni, ఉండాలంటే చెయ్యాలి గక్కోంబి కమ్మని కవితల కబురుల్లో కనపడతాం మొల్లపు. మాయా మాయా మాయా, నేను చెప్పింది నిజం మాయా. ఇప్పుడు మామూలు కోక్ కూడా తాగట్లేదు. ఐ స్వేర్. ఓ రేంజ్ ఓ బేబీ, ఓ తమిన్నప్పుడు చూడండి, చూతో డేరని చల్తా హే ఏ కవి. హే హార్ట్ చోరుడి ఓ బేబీ, ప్రేమను తాగే నాకు అసలు జానును మిస్ అవుతున్నట్టే లేదు. నాకు ఇంకా లవ్ ఆనందంగానే ఉంది పప్పి. నీలాంటి వన్ సైడ్ లవర్స్ కి లైఫ్ అంతా లవ్ బ్యూటిఫుల్ గానే ఉంటుంది. బట్ కొంచెం ప్రాక్టికల్ గా ఆలోచించు. వాడు చెప్పిన దానిలో కూడా నిజముంది కదా? లేదు పప్పి, లవ్ ఇస్ ఫర్ ఎవర్. జాను ఇక్కడ తీసుకొచ్చావు? జాబ్ లో జాయిన్ అయ్యా. ఓకే, ఈ గ్రాఫిటీ నా కోసం మానేకర్లేదు. ఏంటి ఉద్దేశం?
హలో ఏంటి నీ ఉద్దేశం? మీ అబ్బాయిల గురించి నాకు తెలీదా ఆంటీ, దీనికోసం మొత్తం సాక్రిఫైస్ చేసేసానని పబ్లిసిటీ చేస్తావు. అర్థమైంది, మీ అమ్మాయిలు అందరూ ఇంతే బయటికి వెళ్ళి అబ్బాయి కోసం ఇంత సాక్రిఫైస్ చేసామని చెప్పుకుంటారు. వెళ్ళవమ్మా, ఒకళ్ళు ఇస్తే మేము తీసుకోం. ఎలా? అయ్యో నువ్వు మాత్రం ఏంటి, ఇంకొంచెం ప్రేమిస్తాను ఇంకొంచెం ప్రేమిస్తానని బిల్డప్ లో. అచ్చా అర్థమైంది, ఇంకొంచెం ప్రేమించాలి అంతేగా. మాకు పని పాటలేదే, రోజంతా మీకు ఐ లవ్ యూ కార్డులు ఇచ్చుకుంటూ కూర్చుంటాం. Come here.